ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஸ்வர்ணா சென்டர்டைன்மெண்ட். வாங்க இந்த ட்ராமாவோட செகண்ட் பார்ட் பார்க்கலாம். லாஸ்ட் பார்ட்ல ஹீரோனோட அம்மா அப்பா ஒரு ஆக்சிடென்ட்ல தவறி இருந்திருப்பாங்க. ஹீரோனா இத்தனை நாள பொறுப்பு இல்லாம ஜாலியா சுத்திட்டு இருந்திருப்பாளா, இப்போ அவ பின்னாடி மூணு தம்பி ரெண்டு தங்கச்சின்னு அஞ்சு ஜீவன்கள் அவளை நம்பி இருக்கு. சோ அடுத்து என்ன பண்றது, எப்படி வாழ்றதுன்னு அவ ரொம்பவே பயந்து போயிருப்பான். இந்த பாட்டோட ஸ்டார்டிங்ல அம்மா அப்பாவோட இறுதி அஞ்சலி எல்லாம் முடிஞ்சு ஹீரோன் அவளோட தம்பி தங்கச்சிகளோட வீட்டுக்கு வந்தா, வீட்டுல உள்ள பொருட்களை எல்லாம் ரெண்டு மூணு பேரு காலி பண்ணி எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. இவ போய் என்ன ஏதுன்னு கிட்ட, மேடம் வீட்டோட ஓனரு வீட்டை காலி பண்ணி கொடுக்க சொன்னாரு, நீங்க வேற நாலஞ்சு நாள் இல்லவே இல்லையா, அதனால நாங்களே பொருட்களை எல்லாம் எடுத்து வெளியில போட்டோங்க. இது எங்க வீடுங்க, எங்க பொருட்களை எப்படி நீங்க எங்களை கேட்காம எடுத்து போடலாம், எங்க அப்பா பேர்ல தான் இந்த வீடு இருக்குன்னு அவ சொல்லவும், அவங்க என்னன்னா புதுசா ஒரு டாக்குமெண்ட் எடுத்து காட்டி இவங்கதான் இந்த வீட்டோட ஓனர், அவங்க இடத்த காலி பண்ணி தர சொல்லிட்டாங்க, இந்த வீடு ஒண்ணு உங்க அப்பா பேர்ல இல்லன்றாங்க. அம்மா அப்பா இல்லங்கறதே தாங்கிக்க முடியலன்னா இப்ப இருக்கிறதுக்கு வீடு கூட இல்லங்கிறாங்க, என்னடா நடக்குது நம்ம வாழ்க்கையிலங்கிற மாதிரி அவ திணறி போயிடுறா. இப்ப அப்படியே ஜானோட அம்மா அப்பாவை காட்டுறாங்க, அவங்க யார்கிட்டயோ கால் பேசிட்டு நான் சொன்ன மாதிரி செஞ்சிட்டீங்களாங்க, மேடம் நீங்க சொன்ன மாதிரிதான் செஞ்சிட்டோம், அவங்க வந்ததுமே திரும்பி போயிட்டாங்க. இன்சூரன்ஸ் எடுத்து கொடுத்திருந்திருப்பாளருக்கு இவளோட கம்பெனில, அந்த பணத்தை கேட்டு பாக்கலான்னு வந்தா, உங்க அப்பா அம்மாக்கு நீங்க இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்து கொடுத்து ஒரு வருஷத்துலயே அவங்க அதை பிரேக் பண்ணிட்டாங்க போது, கூட இருக்கிற பெரியலா ஏண்டி நீதான் உங்க அப்பா அம்மாக்கு இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்து கொடுத்தா அவங்க இன்சூரன்ஸ் பாலிசியை பிரேக் பண்ணது கூட உனக்கு தெரியலன்னா நீ எல்லாம் என்ன ஏஜென்ட்ங்கிற மாதிரி அவ கொஞ்சம் கோவத்துல திட்டி விட, எதுக்காக அம்மா நம்ம கிட்ட கூட சொல்லாம அந்த இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கணும், அட்லீஸ்ட் இப்ப அந்த பணம் இருந்துச்சுனாச்சு இதாச்சு வீடாச்சு வாடகை பாக்கலாமேனு அவ யோசிச்சுட்டு இருக்கும் போது உன ஞாபகம் வருது, ரொம்ப நாளைக்கு முன்னாடி அம்மா கொஞ்சம் பணத்தை எடுத்து ஒருத்தவங்களை கொடுத்திருந்தாங்க, உங்களுக்கு கேன்சர் சொன்னீங்கல்ல முதல்ல அதை பாருங்க, உங்களை நம்பி மூணு குழந்தைங்க இருக்காங்கன்னு அவங்க கையில பணத்தை கொடுத்திருப்பாங்க. ஹீரோன் அப்போ போய், அம்மா அவங்களுக்கு பணம் தானே கொடுக்கற, உனக்கு ஏது பணம்னு கேட்டப்போ கடவுள் கொடுத்தாருங்க போது, அந்த கடவுள் கொடுத்த பணத்தை என் கல்யாணத்துக்கு சேவ் பண்ணி வைக்கலாம்ல, உன்னை வளர்த்து விட்டதே பெருசு, இதுல கல்யாணத்துக்கு காசு சேர்த்து வைக்கணுமா, போப்போ காசுனால நடக்கிற கல்யாணத்தை விட உண்மையான காதல்னால நடக்கிற கல்யாணம் தான் நிலைக்கும்னு அவளுக்கு ஒரு அட்வைஸ் வேற கொடுத்திருப்பாங்க. இப்ப அதை யோசிச்சு பார்த்துட்டு ஹீரோன் வெறுமையா சிரிச்சுட்டு, ஏமா திரும்ப திரும்ப நீ என்னோட முதுகிலேயே குத்தி இருக்கல்ல அப்படின்னு அழுகு கூட வரல, சிரிப்பு தான் வருது. அடுத்து இவ குழந்தைங்க எல்லாம் கூட்டிட்டு காலையில இவங்களோட வீட்டு பொருள் எல்லாம் வெளியில் தூக்கி போட்டுருப்பாங்கல்ல, அதுல இவங்களுக்கே தெரியாம ஏதாச்சும் காஸ்ட்லியான பொருள் கிடைச்சிருமான்னு தேடி பாக்குறாங்க. அவங்க வீட்டுல இருந்தது எல்லாமே பழைய பொருள் தான், அப்படி ஒண்ணு வித்து பணம் எடுக்கிற அளவுக்கு எந்த எக்ஸ்பென்சிவான திங்ஸும் கிடைக்கல. ஓரளவுக்காச்சு அவங்க வீட்டுல எக்ஸ்பென்சிவான திங்ஸ் பார்த்தா ஹீரோயின் வாங்கி வச்சுக்கிற ஹேண்ட்பேக், அவளோட காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ், டிரெஸ் தான். சோ அதெல்லாம் எடுத்துட்டு இவ வாங்கின கடைக்கே வந்து, இந்தாங்க இதெல்லாம் பாதி விலைக்கு ரிட்டர்ன் எடுத்துக்கோங்கன்னு சொல்லவும், இப்ப இந்த ப்ராடக்ட் மார்க்கெட் ட்ரெண்ட்ல இல்ல, வேணா இங்க இருக்கிற புது பொருள் ஏதாச்சும் ஒண்ணு வாங்கிட்டு போங்கிறாங்க. பாருங்க அங்குள்ள காஸ்ட்லியான திங்ஸ் எல்லாம் தொட்டு பாத்துட்டு இருப்பானா, உடனே அந்த கடைக்காரர் கோமா, ஏமா பொருள் வாங்கறேன்னா இங்க நில்லு, லீனா அந்த வாளை கூட்டிட்டு இங்க இருந்து கிளம்புன்னு சொல்லவும், உன்ன ஹீரோனே அவளோட தம்பிய அது இதுன்னு சொல்லிருப்ப, இப்ப கடைக்காரன் வாளுன்னு சொல்லவும், அவன் என் தம்பி, அவன் ஏதாச்சும் ஒரு வார்த்தை சொன்னேன்னா அவ்வளவுதான், என்னமா எனிவே மிரட்டுற, போலீஸ கூப்பிட்டு வாங்கும் போது ஹீரோன் அவனோட காலரை சடார்னு புடிச்சிட்டு, இங்க பாரு பாக்குறதுக்கு நான் டீசென்டா இருக்கேன்னு நினைச்சுக்காத, நான் கொஞ்ச நாளா பைத்தியமா இருந்தேன், இப்பதான் எனக்கு தெளிவா இருக்கு, இப்ப மட்டும் நான் வாங்கின பொருள்ல நீ பாதி விலைக்கு எடுக்கல, உனையும் கொண்டுட்டு இந்த வாசல்ல நான் கழுத்தெடுத்து செத்துருவேன் அப்படின்னு இவ வெறிப்புடிச்ச மாதிரி மிரட்டுவாளா, அதுலயே கடைக்காரன் பயந்துட்டு பாதி பொருளை மட்டும் காசு கொடுத்து எடுத்துக்கிறான். கிடைச்ச பணத்தை வச்சுட்டு சரி ஏதாச்சும் இன்னைக்கு நைட்டு மோட்டல்லையாச்சும் லாஜ்லயாச்சும் ரூம் எடுத்தாங்களான்னு இவங்களும் ஒவ்வொரு லாஜ் படிக்கட்டா ஏறி இறங்குறாங்க, யாருமே ரூம் தர மாட்டேங்கிறாங்க, ஏன்னா ஹீரோயின் கூட இருக்கிறது ஃபுல்லாமே குழந்தைங்க, அதுவும் ஒரு கை குழந்தை வேற வச்சிருக்கலா, அதனால அலோ பண்ண மாட்டேங்கிறாங்க. ரோட்ல நடந்து நடந்தே டயர்டாயி ஆறு பேரும் அப்படியே லைனா உட்கார்ந்து இருப்பாங்க, பாருங்க பாக்குறக்கே அவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஹீரோயினுக்கு அச்சோ நம்ம இத்தனால பொறுப்பு இல்லாம அழிஞ்சதுனாலதான் நம்ம தம்பி தங்கச்சி எல்லாம் இப்படி ரோட்ல உட்கார வச்சிருக்கோம், நம்ம மட்டும் அஞ்சு வருஷமா வேலை செஞ்ச பணத்துல சேர்த்து வச்சிருந்தோம்னா வாடகைக்கு கூட ஒரு வீட பாத்துருந்திருக்கலான்னு அவளை நினைச்சு நொந்துட்டு, சரி இதுக்கு மேல இவங்களை இப்படி ரோட்ல உட்கார வைக்க கூடாதுன்னு கையில ரெண்டு குழந்தைங்களை மட்டும் புடிச்சிட்டு இவ ஒரு லாட்ஜ்ல போய் ரூம் கேட்கவும் அவங்க தந்துடுறாங்க. அந்த லாட்ஜ ஓன் பண்றது ஒரு லேடி தான், அவங்க நடுராத்திரி ஆனதும் தூங்கிடுறாங்களா, அவங்க தூங்கிட்டாங்கன்னு தெரிஞ்சதும் ஹீரோன் சைய காட்டி அவளோட மூணு தம்பியும் உள்ள வர வைக்கிறா, அவங்களும் அப்படியே பாத்தீங்க பாத்தீங்க எப்படியும் வந்து ரூம்குள்ள செட்டில் ஆயிடுறாங்க. சபா ஒரு வழியா இன்னைக்கு நைட்ட கொஞ்சம் நிம்மதியா கழிச்சிடலான்னு நிம்மதியா இருந்தா நடுராத்திரில திடீர்னு நாமி அழுது ஊற கூட்டவும், யாருங்க லாட்ஜ்ல குழந்தைங்களை எல்லாம் கொண்டு வந்து வச்சு இப்படி தூக்க வர விடாம பண்றதுன்னு எல்லாரும் காச்சு முச்சுன்னு கத்த ஆரம்பிக்கவும், அப்புறம் என்ன திரும்பவும் நைட்டுன்னு கூட பாக்காம ஹீரோனா லாட்ஜ்ல இருந்து வெளியில தள்ளி விட்டுறாங்க. கடைசியா என்ன பண்றேன்னு தெரியாம ஹீரோன் திரும்பவும் வீட்டுல முன்னாடி போய் நிக்கவும், சாரி பல்கங், எனக்கும் உனக்கு உதவி செய்யணும்னு தான் தோணுது, ஆனா உனக்கு எங்க அம்மா பத்தி தெரியும்ல, அவங்க என்ன மாதிரி கிடையாது, உங்க யாரையுமே உள்ள சேர்த்திக்க மாட்டாங்க, பத்தாவதுக்கு வீட்டுல வேற அக்கா வேற வந்து உட்கார்ந்துட்டு இருக்கா, என் நிலைமையை புரிஞ்சுக்கோ, நான் வேண்டாம் ஏதாச்சும் பணம் எடுத்துட்டு வரட்டுமான்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்குள்ள போகும், வேண்டாம் வேண்டாம் பணம் என்கிட்ட இருக்கு நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இவ குழந்தைங்களோட சனாக்கு வந்தாரு, அதான் இந்த
பப்ளிக் பாத்துக்கு வந்துடுறா. அங்கேயும் ரொம்ப நேரம் எல்லாம் தங்க விட மாட்டாங்களாட்டிருக்கு. அதனால இவ குழந்தைங்கள ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில திரும்ப திரும்ப பணம் கொடுத்து போய் குளிச்சுட்டு வாங்க குளிச்சுட்டு வாங்கன்னு துரத்தி விட, அவங்களும் வேற வழி இல்லாம சரிக்கான்னு சொல்லிட்டு குளிச்சுட்டும் ரெஸ்ட் எடுத்துட்டும் அவன் பாக்குறக்கே ரொம்ப பரிதாபமா இருக்கு. இதுல நாமியா அழுகிறத நிப்பாட்டவே மாட்டேங்கிறான். சரி அவனுக்கு கொஞ்சமா பால் பவுடர் கலை கொடுக்கலான்னு இவ சுடுதண்ணியை புடிச்சிட்டு வந்து பால் பவுடர் கலக்க போற சமயத்துல அங்க ஓரமா தூங்கிட்டு இருந்த ஒருத்தன், ஏமா இந்த இடத்துக்கு எதுக்கு குழந்தைங்களை எல்லாம் கூட்டிட்டு வர, நிம்மதியா இருக்கலான்னு தான் மனுஷன் இங்க வரா அப்படின்னு ஹீரோனை திட்டி விட்டுட்டு அவர் தெரியாம அங்க இருந்த பால் பவுடர் டப்பாவை கீழே கொட்டி விட்டுறாரு. அவளா இருந்த ஒரு பால் டப்பாவும் கவுந்து கிடக்குது. டே நானும் அழுக கூடாது, எல்லாத்தையும் கடந்து வந்துடலன்னு ரொம்ப கல் மனசுக்காரியா இருக்கேன், ஆனா எல்லாரும் என்ன அழுக வச்சு பாக்குறாங்களேன்னு இவன் நாமிய கையில தூக்கி வச்சுட்டு, நாமி நீ அழுதுட்டு இருக்க, அக்காவால அழுக முடியல, அவ்வளவுதான் வித்தியாசம், கொஞ்சம் பொறுத்துக்கோ எல்லாமே சரியாயிடும், அக்கா எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேங்கிறா. அப்புறம் ஒரு வழியா நாலஞ்சு டைமா தம்பி தங்கச்சி எல்லாம் குளிச்சு குளிச்சு டயர்டாயே தூங்கிடுறாங்க. அவங்க சின்ன பசங்க நாளைக்கு பத்தி நான் யோசனை இல்லாம தூங்கிட்டாங்க. ஆனா ஹீரோயினால நாளைக்கு என்ன பண்றது, நாளைக்கு எங்க போய் தங்குறது, திரும்பவும் இங்க வந்தா அதுவும் நாமியோட வந்தா நம்மள உள்ள கூட விட மாட்டாங்க, என்ன பண்ணலாம்னு யோசிச்சு ஒரு முடிவுக்கு வந்தாரு. அடுத்த நாள் குழந்தைங்க எல்லாம் கூட்டிட்டு வந்து காலையிலயே சாப்பாடு வாங்கி கொடுக்கவும் ஜோரங்க இருந்துட்டு, அக்கா நான் வேண்டாம் சாப்பிடாம இருந்துக்கேன், அந்த காசு நம்ம வேற எதுக்காச்சும் யூஸ் பண்ணிக்கலாங்க போது, வேண்டாம் எல்லாரும் வயிறு நிறைய சாப்பிடுங்கன்னு இவன் மட்டும் சாப்பிட மாட்டேங்கிறான். அப்புறம் ரொம்ப தூரமா இவ்வளவு குழந்தைங்களை நடத்தி கூட்டிட்டே வராலாம், எல்லாரும் எங்கக்கா போறோம்னு மாறி மாறி கேட்டுட்டு இருக்க, இவ கடைசியா வந்து நின்ன இடம் நாமி அவங்க அம்மா தத்த எடுத்த ஆசிரமம், எல்லாரும் இங்க வெயிட் பண்ணுங்க அக்கா வந்தாருன்னு சொல்லவும் ஜோரங்க இருந்துட்டு, அக்கா என்ன முட்டாள்தனம் பண்ண போற, இங்க பாருடா நாமி நம்ம கூட இருந்தா நமக்கு தங்கறதுக்கு இடம் கூட தர மாட்டேங்கிறாங்க, இப்போதைக்கு டெம்பரரியா நாமி இங்க விட்டுறலாம், அப்புறம் நம்மளுக்கு ஒரு வீடு கிடைச்சதும் வந்து கூட்டிட்டு போய்க்கலாங்க போது, அக்கா போய் சொல்லாத உனக்கு நாங்களாம் சுமையா இருக்கோம்ல, அதனால எங்க எல்லாரையும் விட்டு பிரியலான்னு முடிவு பண்ணிட்டேன், அதோட ஆரம்ப தானே நாமியை கொண்டு வந்து இங்க விட போறேன், பரவாயில்ல அந்த சிரமம் உனக்கு எதுக்கு, நாங்க எல்லாரும் எந்தெந்த ஆசிரமத்துல இருந்து தத்தெடுக்கப்பட்டோம் எங்களுக்கு நல்லாவே தெரியும், நீ உன்னோட லைஃப பாத்துக்கோ அப்படின்னு இவன் நாமியை புடுங்கிக்கவும் மத்த குழந்தைங்களாம் தேம்பி தேம்பி அழுகிறாங்க. உன்ன இந்த ஜோரம் திரும்பி எதுக்கு அழுகிறீங்க, அம்மா தான் சொல்லிருக்காங்களா நம்ம ஒன்னும் அக்காவோட சொந்த தம்பி தங்கச்சி கிடையாது, அதே மாதிரி நம்ம சொந்த தம்பி தங்கச்சியா இருந்தா கூட இந்த இக்கட்டான சூழ்நிலையில எல்லாரும் நம்மள கழட்டி விட தான் பாப்பாங்க, அக்கா அட்லீஸ்ட் நம்மள ஒரு வாரமாச்சு நல்லா பாத்துக்கிட்டால அதுக்கு நன்றி சொல்லிட்டு எல்லாரும் கிளம்புங்கன்னு சொல்ல, ஹீரோன் பலர் நம்ம கண்ணத்துல ஒண்ணு விட்டுட்டு, என்ன நீங்களா நல்லவங்களாயிட்டு என்ன மட்டும் என்ன கெட்டவளாக்க பாக்குறீங்களா, நான் சுயநலவாதி தான்டா ஆனா மனசு இல்லாதவ கிடையாது அப்படின்னு நாமி அவங்க கிட்ட இருந்து புடுங்கிக்கவும், சாரிக்கா நான் உன்ன ஹர்ட் பண்ணனு சொல்ல, ஆனா எங்களாலதான் நீ ரொம்ப சிரமப்படுற, அதனாலதான் இப்படி எல்லாம் பேசிட்டங்க போது, சரி நான் இப்ப சொல்றேன் நம்ம சிரமதான் பட போறோம், உங்களுக்கே தெரியும் உங்க அக்கா பொறுப்பு இல்லாதவன்னு, உங்ககிட்ட எல்லாம் இது வரைக்கும் வெறுப்பாதான் நடந்திருக்கானா, உங்க யாரையும் பிடிக்கலனோ இல்ல நீங்க என்னோட தம்பி தங்கச்சி இல்லன்னு இந்த செகண்ட் வரைக்கும் நினைச்சது கிடையாது, நான் சொல்லிக்கிற அளவுக்கு என் தம்பி தங்கச்சி வீட்டுக்குன்னு நல்லது பண்ணது கிடையாது, இனிமேலும் என்ன நல்லதெல்லாம் உங்களுக்கு என்னால பண்ண முடியும்னு உறுதியாகவும் சொல்ல முடியாது, அப்படி இருந்தும் இந்த அக்கா மேல நம்பிக்கை இருந்துச்சுன்னா என் பின்னாடி வாங்க, அப்புறம் உங்க இஷ்டம்னு சொல்லிட்டு இவன் முன்னாடி நடக்க ஆரம்பிக்கவும் தங்கச்சிக்கு ரெண்டு பேரும் உடனே அக்காவை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுறாங்க. ஜோ மட்டும் அக்காவுக்கு சுமையா இருக்க கூடாதுன்னு யோசிச்சுட்டு நின்றுட்டு இருக்கவும், பாருங்க வந்துட்டு அண்ணன் அம்மா அப்பாக்கு அப்புறமா நம்ம வீட்டுல பெரிய ஆள்னா அக்கா தானே, நம்ம அக்கா சொல்றபடி கேக்கலான்னு வானா அக்கா பின்னாடியே போலான்னு அவங்க அண்ணன் கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்துடுறான். ஹீரோ அவளோட தம்பி தங்கச்சி எல்லாம் கம்பெனி வாசலையே ஓரமா செட்டில் பண்ணி விட்டுட்டு இவன் மட்டும் உள்ள போறான். அவன் இன்னைக்கு முக்கியமா வந்தது வேலை கிடையாது, ஹீரோட தம்பி ஷின்ன பாக்குறதுக்காக தான், அவனை பார்த்தது இவ குட் மார்னிங் சொல்லுவாளா, அவனை சைலண்டா குட் மார்னிங் சொல்லிட்டு அவனோட கேபினுக்கு போக இவ பின்னாடியே ஓடி போய், சார் நான் உங்கள்ட்ட பேசணும், உங்க வீட்டுல வீட்டுக்கு வேலைக்கு ஆள் தேடிட்டு இருக்கீங்கன்னு நீங்கல்ல அது விஷயமா பேசுறதுக்காக தான் வந்தேன், ஆமா அப்படி ஒரு வேலை இருந்துச்சுன்னா அதுக்காக உனக்கு லாஸ்ட் வீக் ஆஃபர் பண்ணன்னு நினைக்கிறேன், ஆனா நீ தான் அன்னைக்கு வரல, வேலைக்கு செய்யறதுக்கு முன்னாடியே உங்ககிட்ட பஞ்சுவாலிட்டி இல்ல, சோ எனக்கு என்னமோ உனக்கு அந்த வேலை ஒத்து வராதுன்னு தோணுது, நம்ம கோவர்க்கர்ஸாவே இருக்கலாம் அதுதான் நல்லதுங்கும் போது, என் சார் அப்ப உங்க வீட்டுக்கு வேலைக்காரங்களை ஏற்கனவே ஏற்பாடு பண்ணிட்டீங்களா, இல்ல கூடிய சீக்கிரம் பண்ணிடுவேன், அப்ப சார் எனக்கே அந்த வேலையை கொடுங்க, நான் ஏன் உங்க வீட்டுக்கு லாஸ்ட் வீக் வரலன்னா எங்க அப்பா அம்மா ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்கன்னு சொல்லவும், அவன் அதிர்ச்சியா சாரி எனக்கு தெரியாது சார், இந்த கம்பெனிலேயே நான் லீஸ்ட் எம்ப்ளாயி பொசிஷன்ல இருக்கேன், இவரைக்கும் பெருசா நான் எந்த அச்சீவ்மெண்ட்டும் பண்ணல, இங்க எனக்கு ஃப்ரெண்ட்ஸுகளும் அவ்வளோக்கா கிடையாது, அதனால என்னோட வீட்டுல ஒரு துக்கம் நடந்தா அது யாருக்கும் தெரியாது தானே அப்படின்னு கொஞ்சம் வருத்தமா சொல்லவுமே அவன் வந்துட்டு, சரி அப்ப நாளைக்கு எங்க வீட்டுக்கு வந்துடுறியாங்க, ஹீரோனுக்கா நான் இன்னைக்கே கூப்பிட்டாலும் வந்துருவேன், ஆனா நீங்க நாளைக்குன்னு சொல்றீங்களே சார்னு, சரி சார் நான் கண்டிப்பா நாளைக்கு வந்துடுறேன், நீங்க பண்ண இந்த உதவி நான் லைஃப் லாங் மறக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து போகவும், என்னடா எப்போ இந்த பொண்ணு ஜாலியா பேசி இன்னைக்கு ஒரு மாதிரி பேசுதுன்னு அவன் கொஞ்சம் வித்தியாசமா ஹீரோயினை பாக்குறான். பெரியல வந்துட்டு எங்கடி தங்கி இருக்க என்ன பண்ண போறாங்க போது, அதான் நான் முன்ன லாயர் வீட்டுல வேலை கேட்டிருந்தேன்ல அங்கதான் போய் தங்கி வேலை செய்ய போறேன், அப்புறம் கம்பெனிக்கு நான் ஏற்கனவே சார் கிட்ட பேசிட்டேன், அவர் என்ன சொன்னார்னா நான் என்னோட வேலையெல்லாம் அவங்க வீட்டுல முடிச்சிட்டேன்னா எப்பவும் போல நான் ஆபீஸ்க்கு வந்து கூட ஒர்க் பண்ணிக்கலான்ட்டாரு, அது போக உனக்குதான் தெரியுமே நம்ம ஷின்சாரும் லாயர் சாரும் கரெக்டா காலையிலே கம்பெனிக்கு வேலைக்கு வந்துருவாங்க, ஈவினிங் கூட இங்க இருந்து லேட்டா தான் கிளம்புவாங்க, அதனால என்னடி பண்ண போறேன், அதனால அவங்க வீட்லயே என்னோட தம்பி தங்கச்சி எல்லாம் மறைச்சு வைக்க போறேன், உனக்கு என்ன பைத்தியமா மாட்டேன்னு என்ன ஆகும்னு தெரியும்ல, இப்போதைக்கு இதுதான் கரெக்டான சாய்ஸா இருக்கும், ஒரு ஒன்னு ஒன்றரை மாசம் அவங்க வீட்டுல நான் தாக்கு பிடிச்சிட்டேன்னா கொஞ்சம் பணம் சேவ் பண்ணிட்டு வாடகைக்கு வீடு பாத்துக்கலாம், அது வரைக்கும் இதைத்தான் நான் கண்டினியூ பண்ணணுங்கும் போது பழுக்குங்க எனக்கு நம்பிக்கையே இல்ல, அஞ்சு குழந்தைங்க அஞ்சு பேரும் எப்படி அந்த வீட்டுல மறைச்சு வைப்பேன், என் தம்பி தங்கச்சி எல்லாம் என்னை விட புத்திசாலிங்க அவங்கள்ட்ட இதான் விஷயம் சொன்னா புரிஞ்சுக்குவாங்கன்னு அவன் நம்பிக்கையை சொல்லுவோம். பெரியலாக்கு இப்பவே நடுங்க ஆரம்பிச்சிருது, அவ இருந்துட்டு கிளீனிங் ஐயா கிட்ட ஹீரோனை கூட்டிட்டு போய், ஐயா நீ வேண்டாம் நம்ம பழுக்கங்கையும் அவளோட தம்பி தங்கச்சியும்
வீட்டுல சேர்த்துக்கிறியாங்கும் போது, ஏ உங்களுக்கே நல்லா தெரியும், நானே ஒரு வீட்டுல டெரஸ்ல சின்ன ரூம்ல வாடகைக்கு இருக்கேன், என் மகனே ஒரு குடிகார, அவனை வீட்டுல வச்சிருக்கே என்னோட வீட்டு ஓனரு என்ன காச்சு முச்சுன்னு கத்திட்டு இருக்காங்க, இதுல நான் இவங்களையெல்லாம் அங்க கூட்டிட்டு போனேன்னா நைட்டு நைட்டா மொத்தமா எங்களை வீட காலி பண்ண சொல்லிடுவாங்க, எனக்கு உங்களுக்கு உதவி செய்யக்கூடாதுன்னு கிடையாது, ஆனா இதான் என்னோட நிலைமைன்னு சொல்லவும் இன்னும் நான் உங்களோட நிலைமையும் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்ட்டு அன்னைக்கு நைட்டும் குழந்தைங்களெல்லாம் கூட்டிட்டு சனாக்கு வந்துடுறா. அக்கா அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னு அவங்க எல்லாம் பயந்துட்டே ஹீரோயின் கிட்ட கேட்க, அதை நான் பாத்துக்கிறேன், நீங்க எதை பத்தியும் யோசிக்காம கொடுத்த காசுக்கு நல்லா போய் குளிங்க, ஏதாச்சும் உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா சத்தமா பாடுங்க, எல்லாமே சரியாயிடும் சொல்லிட்டு குழந்தைங்களெல்லாம் அனுப்பிச்சு வைக்கவும், இந்த பாருங்க அக்கா என்ன சொன்னாலும் செய்வான்னு இருக்கு, அவன் குளிக்கும் போது சவுண்டா பாடிட்டு இருக்கவும் ஜோ வந்துட்டு, டேய் எதுக்குடா இப்ப இப்படி கத்துற, இல்ல அக்கா தானே சவுண்டா பாட சொன்னா, அக்கா எது சொன்னாலும் செஞ்சிருவியா, ஆமா நம்ம அக்கா எது சொன்னாலும் செய்வேன், ஏல நீ அக்கா சொன்ன மாதிரி பாட மாட்டேங்கிறங்க, ஜோ சோகமா அவனை பாக்கவும், இவன் அவனோட கையை புடிச்சிட்டு என்ன ஆச்சுங்கிறான், நேத்துக்கு இதே அண்ணன் தானே தம்பியை திட்டி இருப்பான் அடிச்சிருப்பான், ஆனா இவன் தான் இருக்கு இல்ல வீட்டுல பாசக்கார பயவுள்ளையா இருக்கு. இன்னொரு பக்கம் ஹீரோயின் நாமிய வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கோம், அப்போ ஒரு லேடி வாலண்டியரா வந்து ஹீரோயின் கிட்ட பேசுறாங்க, என்னமா இது உன்னோட குழந்தையா, ரொம்ப அழகா இருக்கு, நீ கூட அழகா இருக்க, உனக்கு ஒரு குழந்தை இருக்குன்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க, பரவாயில்ல இப்ப உள்ள ஜென்ரேஷன்லாம் குழந்தை பெத்துக்கிட்டாலும் உங்களோட பாடி நல்லா மெயின்டைன் பண்றீங்க, நாங்கெல்லாம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சலிச்சுக்கவும், ஹீரோயின் வந்துட்டு ஆன்டி உங்களுக்கு என் வயசுல எதுவும் பொண்ணு இருக்காங்களான்னு கேட்கவும், அவங்களும் ஆமான்னு சொல்லவும், இவன் இது கிட்ட இருக்கிற திங்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்து, இந்தாங்க இதெல்லாம் உங்க பொண்ணு கொடுங்க, இந்த பொருட்கெல்லாம் இவ்வளவு ரேட்டு, ஆனா அதுல பாதி எனக்கு கொடுத்தா போதுங்கும் போது, என்னமா இந்த குழந்தைய வச்சு நீ ரொம்ப கஷ்டப்படுறியாட்டு இருக்கு அப்படின்னு பாவம் பார்த்து இவ கிட்ட இருக்கிற பொருள் எல்லாம் இவ கேட்ட பணத்துக்கு அதிகமாவே வாங்கிக்கிறாங்க. ஹீரோயின் ஒண்ணு ஏதோ ஒண்ணு யோசிச்சுட்டு கொஞ்ச நேரம் இந்த குழந்தைய பாத்துக்கோங்க இதோ வந்தாருன்னு சொல்லிட்டு இவ ரெஸ்ட் ரூம்ல வந்து கண்ணாடி முன்னாடி நிக்கிறான், பல்கங் நீ இனிமே பொறுப்பு இல்லாத வாழ்க்கையை வீண் பண்ணிட்டு இருந்த பொண்ணு கிடையாது, ஒரு குழந்தைக்கு அம்மா, இல்ல இல்ல அஞ்சு குழந்தைக்கு அம்மா, அதுவும் நான் அம்மான்னு தெரிஞ்சதும் அவங்க வாலண்டியரா வந்து எனக்கு உதவி செய்யறாங்க, அப்ப நான் உண்மையிலேயே முழுசா என் தம்பி தங்கச்சிகளுக்கு அம்மாவா மாறணும், இந்த கண்ணாடி முன்னாடி நிக்கிற பல்கங் இனிமே எனக்கு தேவையில்லை அப்படின்ட்டு ஒரு கத்திரிக்கோள் எடுத்து அவளோட முடியெல்லாம் கட் பண்ணிக்கிறா. கடைசியா பியூட்டி பார்லர்ல ஹேர் ஸ்டைலிங் பண்ணிட்டு இருக்கும் போது தானே அவ தம்பி இங்க வீட்டுல உடம்பு செல்லாம அழுதுட்டு இருந்திருப்பான், அது இல்லாம பியூட்டி பார்லர் போனதுனாலதான் அம்மா அப்பாவும் வேகமா கார் ஓட்டிட்டு வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுங்கிற கில்ட்டி ஃபீலிங் அவ மனசுக்குள்ள இருக்கு, சோ இனிமே எனக்கு இந்த அழகு தேவையில்லைங்கிறதுக்காகவே அப்படி வைராகியத்தோட முடிய கட் பண்ணிக்கிறா. அப்புறம் அடுத்த நாள் ஹீரோயின் தம்பி தங்கச்சி எல்லாம் கூட்டிட்டு ஹீரோட வீட்டுக்கு போயிடுறா. அதுல ஜோ பாத்தீங்கன்னா நாமிய கையில வச்சுட்டு நிக்கிறான், நீ இப்போதைக்கு இங்க வர வேண்டாம், நான் வீட்டுக்குள்ள என்ன நிலவரன்னு தெரிஞ்சிட்டு உன்ன அப்புறமா இங்க வர வைக்கிறேன், அது வரைக்கும் இந்த ஏரியாக்குள்ள எங்கேயாச்சும் இருப்பான்ட்டு மத்த மூணு குழந்தைங்களும் அப்படியே பெட்டிக்குள்ள மறைஞ்சிக்கிறாங்க, அதாவது பெட்டியோட அடிப்பக்கம் மட்டும் ஓபன்ல இருக்கு, அவங்களுக்கு தேவைன்னா எழுஞ்சிக்கலாம் இல்லைன்னா அப்படியே பெட்டியோட பெட்டி இருக்கிற மாதிரி ஆக்டும் பண்ணிக்கலாம். ஓகே எல்லாம் கரெக்டா பிளான் பண்ணியாச்சுன்னு இவ ஹீரோ வீட்டோட காலிங் பெல் அடிக்கவும் இந்த தேகுதான் வந்துட்டு செக்யூரிட்டி கேமரா வழியா ஹீரோயினை பார்த்துட்டு நீங்க யாருன்னு கேட்கவும், என் பேர் பல்கங், இந்த வீட்டுக்கு வேலைக்காக வந்திருக்கங்கிறா. ஹீரோயின்க்கு அப்பவே என்னடா நம்ம சார் மட்டும்தான் இந்த வீட்டுல இருப்பாங்கன்னு பார்த்தா புதுசா ஒரு கேரக்டர் இருக்கேன்னு கொஞ்சம் அதிர்ச்சி இருந்தாலும் முகத்துல காட்டிக்காம கதவு தரங்கன்னு சொல்ல, தேகுக்கா மாமா தானே கண்காணிக்கணுங்கிறதுக்காக தான் வேலைக்காரியவே வீட்டுக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்கன்னு அவனுக்கு கோவம், அதனால கதவு கூட திறக்காம ஷின்னு கால் பண்ணி, சின்னமாமா என்ன கேட்காம நீங்க எப்படி வீட்டுக்கு வேலைக்கு ஆள் எடுக்கலாம், அதுலயும் அந்த வேலைக்காரியோட பேரு ஏதோ பல்கங்கிறா, பல்கங்னா சிவப்பு கலர் தானே அர்த்தம், ஆமா சிவப்புனா அபாயம், வேண்டாமாமா ஆபத்து நம்ம இந்த வீட்டுக்கு, நான் வேண்டாம் வேற ஒரு நல்ல பொண்ணா சாஃப்டா கியூட்டா நேம் உள்ள ஒரு பொண்ணை வேலைக்கு கூட்டிட்டு வரட்டுமாங்க, டே நீ என்கிட்ட உதவ வாங்க போற ஒழுங்கு மரியாதையா அந்த பொண்ணு கதவு திறந்து விடுங்க, இவனும் வேற வழி இல்லாம ஒரு பட்டன் அமைக்கிறான், ஹீரோட வீட்டுக்கு ஆட்டோமேட்டிக் டோர் ஆட் இருக்கு, சோ டப்புன்னு மெயின் கேட் ஓபன் ஆகும், ஹீரோ உள்ள வந்து பாக்குற யாருமே காணும், சரி நல்லதா போச்சுன்னு பசங்களா நீங்க எழுந்து நடக்கலாம் நம்ம வீட்டுக்குள்ள போலாம், இப்போதைக்கு நம்மள சுத்தி யாரும் இல்லங்க போது அவங்க அந்த பாக்ஸுக்குள்ள இருந்துட்டு தட்டு தட்டு மாதிரி நடக்க ஆரம்பிக்க, ஹீரோனு சுத்தி முத்தி பார்த்து தம்பி தங்கச்சி எல்லாம் அப்படியே பாக்ஸோட பாக்ஸ அள்ளி கொண்டு வந்து வீட்டோட ஹால்ல ஏதோ இங்க தங்குறதுக்காக பொருட்களை எல்லாம் கொண்டு வந்த மாதிரி லைனா மூணு பாக்ஸ் வைக்கவும், தேக அந்த மூணு பாக்ஸையும் பாத்துட்டு, ஆமா நீ இந்த வீட்டுக்கு வேலைக்காரியா தானே வந்திருக்க, அப்புறம் எதுக்கு இந்த மூணு பாக்ஸ் இங்க உள்ள பொருட்களை எல்லாம் ஆட்டையை போட்டு இதுல பேக் பண்ணி கொண்டு போலான்னு வந்திருக்கியான்னு எல்லா பெட்டியும் உதச்சு விட்டுட்டு இவன் கிச்சன்ல போய் நின்னுக்கவும், ஹீரோயின் பின்னாடியே போய் எனக்கு அந்த ரூம் எதுங்கிறா, அவன் இன்னமும் டென்ஷன் ஆகுறான், ஏன்னா முன்ன இவன் தங்கியிருந்த ரூம்ல தான் இப்ப ஹீரோனுக்கு தங்குறக்கு இடம் கொடுக்க சொல்லி ஷின் சொல்லி இருக்கான், இருந்தாலும் இவன் ரூம் எங்க இருக்குன்னு சொல்லாம இவன் சாகவாசமா காஃபியை போட்டு கொண்டு வந்து திரும்ப ஹாலுக்கே வந்து இந்த பெட்டியோட சைஸே சரியில்லைன்னு திரும்பவும் எட்டி உதைக்க, டே இந்த வீடு ஒண்ணுதான் இருக்கலாம் ஆனா பெட்டி என்னோடது, இது மேல உன் கையோ காலோ இனி பட்டுச்சு அப்புறம் நீ இருப்ப உன் உடம்புல உயிர் இருக்காதுங்கும் போது நினைச்சேன் சிவப்புனாவே ஆபத்துன்னு, மாமா வீட்டுக்கு வேலைக்காரி பாக்குறாரு ஆனா நீ குலகாரியாட்டு இருக்கே, இன்னும் கொஞ்சம் உன தரவா விசாரிக்க வேண்டியிருக்கு, அதனால உன் ரூம் எங்க இருக்குன்னு சொல்ல முடியாது, ஹீரோ அவன் கையில இருக்கிற காஃபி கிளாஸ் புடிங்கிட்டு, அவன் உனக்கு எத்தனை வயசு ஆயிடுச்சுங்கிறான், அவன் 20 வயசுங்கும் போது எனக்கு 25 வயசு, நான் உன்னை விட பெரியவன் ஆனா வந்ததுல இருந்து நீ என்ன நீ வா போன் பேசிட்டு இருக்க, அப்புறம் நான் உன்னை அக்கா நான் கூப்பிட முடியும், எனக்குல உன்ன மாதிரி ஒரு ஆள் அக்கான்னு கூப்பிடுறதுக்கு எந்த அவசியமும் இல்ல, போந்துட்டா சாமி என்னை இதுக்கு மேல யாரும் அக்கான்லாம் கூப்பிட வேண்டாம், அதுக்கு நான் ஆசைப்படவும் இல்ல, ஏன்டா என் ரூம் எங்க இருக்குன்னு கேட்டு அதை சொல்லாம தேவையில்லாம் பேசிட்டு இருக்கங்கும் போது, ஏன்னா நீ கேக்குறது உன்னோட ரூம் கிடையாது நான் தங்கி இருந்த ரூம், டே அதெல்லாம் யாரா கேட்ட நான் எந்த ரூம்ல தங்கணும்னு மட்டும் சொல்லு, இன்னும் மரியாதை குறையுது, உன் கேரக்டருக்குல நீ பெரிய மாமாவோட கோபத்துக்கு 4 நாள் கூட இந்த வீட்டுல தாக்கு பிடிக்க மாட்டேன், சரி வா உன்னோட ரூமை காட்டுன்னு சொல்லிட்டு அந்த
அந்த வீட்டோட பேஸ்மெண்ட்டுக்கு கூட்டிட்டு வரான். இந்த வீடு பாத்தீங்கன்னா கொஞ்சம் மேடான பகுதியில இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால பேஸ்மெண்ட்ல ஒரு ஃபுளோரு, அப்புறம் ஹாலு பெட்ரூம் கிச்சன் இருக்கிற மாதிரி ஒரு ஃபுளோரு, நெக்ஸ்ட் செகண்ட் ஃபுளோர்ல ஹீரோ இருக்கிற மாதிரியும் அரேஞ்ச்மெண்ட், அதுக்கு மேல ரூஃப் டாப்ல ஒரு ஸ்டோரேஜ் ரூம் இருக்கு, அங்கதான் இனிமே தேகு தங்க போறான். சரி வாங்க, இப்ப இந்த பேஸ்மெண்ட் ஃபுளோர் எப்படி இருக்குன்னு பாக்கலாம். இது நல்ல பெரிய ரூமா தான் இருக்கு, ஆனா இந்த தேகுக்கு மியூசிக்ல இன்ட்ரெஸ்ட்ங்கனால ஆல்ரெடி அவனோட திங்ஸ் எல்லாம் அங்க அடுக்கி வச்சிருந்திருப்பான். சுஹீரன் கிட்ட இங்க இருக்கிற எதையுமே டச் பண்ணிட கூடாது, ஏதாச்சும் ஒரு சின்ன கீரல் உன்னால என் பொருளை காணிச்சு அப்படின்னு அவன் அடுத்து என்ன டைலாக் சொல்லான்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது டேடே கீச்சு கீச்சுன்னு கத்திட்டு இருக்காத, காது விழிக்குது, நீ இடத்த காலி பண்ணுங்கிறா. இந்த தேகும் மனசு இல்லாம அவனோட ரூம் ஹீரன் கொடுத்துட்டு கொஞ்ச நேரத்திலேயே பல்கங்க அப்படின்னு வீடியோ தர்ற மாதிரி கத்துறான். என்ன தம்பி தங்கச்சி எல்லாம் அந்த ரூம்ல செட்டில் பண்ணி விட்டுட்டு என்னாச்சுங்கும் போது போய் இந்த துணி எல்லாம் எடுத்து துவங்குறான். அவ்வளவு ஒவ்வொன்னா கலெக்ட் பண்ணிட்டு இருக்கும் போது இவன் வேணும்னே அங்க இருக்கிற பில்லோ கவர்ஸ் இல்ல எங்கேயாச்சும் ஒரு சின்ன துணி இருந்தா கூட அதெல்லாம் எடுத்துக்கொண்டு ஹீரன் முன்னாடி போட்டுட்டு உப்ப எடுத்துட்டு போய் தவ அங்கதான் வாஷிங் ரூம் இருக்குன்னு அவளுக்கு வேலை கொடுக்குறான். அடுத்து எனக்கு பசிக்குது ஏதாச்சும் சமன்னு சொல்லும் போது டே என்னால ஒரு சமயத்துல ஒரு வேலை தான் செய்ய முடியும், உனக்கு ரொம்ப பசிச்சுன்னா பீஸா ஆர்டர் போட்டு சாப்பிடுங்க. அவன் டென்ஷன் ஆகி சின்ன கால் பண்ணி மாமா இவ வேலைக்காரியே கிடையாது, இவதான் ஏதோ வீட்டு ஓனர் மாதிரி வந்ததுல இருந்து ரொம்ப திமிராவே பேசிட்டு இருக்கா, எனக்கு ஏதாவது சமைச்சு கொடுன்னு சொன்னா ஹோட்டல் ஆர்டர் பண்ணிக்கோங்கிற மாமா, கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு வந்து நீங்களும் பெரிய மாமாவும் சாப்பிடறதுக்கு ஏதாச்சும் கேட்டா கூட உங்களுக்கும் கூட இதே பதில் தான் சொல்லுவா, கண்டிப்பா இவ வீட்டுக்கு வேலைக்காரியா வேணுமாங்கும் போது டே ஓவரா போங்காத எனக்கு எல்லாம் தெரியும்னு சின்ன காலை கட் பண்ணிடுறான். ஹீரன் துணியெல்லாம் வாஷிங் மிஷின்ல போட்டுட்டு நாமையும் ஜோவும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே கரெக்டா ஒரு பப்ளிக் பூத்ல இருந்து ஜோ கால் பண்ணி அக்கா நாங்க இங்கதான் ஒரு பார்க் கிட்ட வாக்கிங் போயிட்டு இருக்கோம், நாங்க எப்ப உள்ள வரதுங்க, இல்லடா நான் எதிர்பார்க்காத விதமா இங்க ஒரு பைத்தியக்காரன் இருக்கான், நீ இன்னும் கொஞ்சம் பொறுமையாரு அக்கா சரியான நேரத்துல உன்னை கூப்பிடுறேன், சாரிடாங்கிறா. இல்லக்கா எனக்கு எதுவும் பிரச்சனை இல்ல, நான் மேனேஜ் பண்ணிக்குவேங்கிறான். அடுத்து ஹீரன் தொலைச்சிட்டு அவளோட ரூமுக்கு வந்தா பாருங்கிட்டு அக்கா இந்த ரூம் அட்டாச் பாத்ரூம் இல்ல, எனக்கு அவசரமா யூரின் போனுங்கும் போது இல்லடா இப்ப நம்ம வெளியிலேயே போக முடியாது, இந்த ரூமோட ஃபர்ஸ்ட் ஃபுளோர்ல ஒரு காமன் பாத்ரூம் இருக்கு, ஆனா ஹால்லயே நம்மள கனெக்ட் பண்றதுக்குன்னு ஒரு உட்காந்துட்டு இருக்கான், நீ இப்ப வெளியில போனா மாட்டிக்குவோம் அப்படின்ட்டு அந்த ரூம்குள்ளேயே தொலாவி அங்க இருக்கிற மியூசிக் ட்ரம் தூக்கி பாருங்க கையில கொடுக்க, அக்கா இது மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட், அந்த ஆள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இதை நம்ம தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டு போனான்ல, என்ன பண்றது வேற வழி இல்ல, நம்ம வீட்டுல வாஷ் மெஷின் யூரின் பாஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவல அது மாதிரி நினைச்சு இதை யூஸ் பண்ணிக்கோன்னு அவன் கையில ட்ரம் கொடுக்க சின்ன பையன் என்ன பண்ணுவான் அதுலயே யூரின் போயிட்டு இருக்கான். இதை மட்டும் தேகு பார்த்தா என்னத்துக்காகிறது. அப்ப திடீர்னு இவளோட ரூம் கதவு தட்டவும் ஹீரன் யாருன்னு போய் கதவை திறந்து பார்த்தா ஷின் தான் வந்திருப்பான். இவன் உடனே அப்படியே நைஸா அந்த ரூம் கதவை சாத்திட்டு என்ன சார் எதுவும் வேலை செய்யணுமாங்கும் போது இல்ல அண்ணன் வந்துட்டாரு வா பேசலாம்னு சொல்லிட்டு ஹீரோ முன்னாடி கொண்டு வந்து ஹீரோயின் நிப்பாட்டி வைக்க, ஷின் இவனடா இங்க பண்ற, இவங்க தானே நம்ம வீட்டோட ஹவுஸ் மேடுங்க, ஷின் என்னடா விளையாடுற, இல்ல நான் சீரியஸா தான் சொல்றேன், அவங்களுக்கு இந்த வேலை ரொம்ப அவசியம் என்கிட்ட கெஞ்சிட்டாங்களா அதனாலதான் இந்த வேலையை அவங்களுக்கே கொடுத்துடலாம் முடிவு பண்ணிட்டேன், இதெல்லாம் சரிப்பட்டு வராது, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு கீழே வரும்போது இந்த பொண்ணு இங்க இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். தேகுக்கா நல்ல வேலை பெரிய மாமா இந்த வேலைக்காரிய வேண்டான்னு சொல்லிட்டாங்கன்னு அவன் சிரிச்சுட்டு இருக்கோம். ஷின் இருந்துட்டு இதத்தான் எங்க அண்ணா சொல்லுவாருன்னு நான் எதிர்பார்த்தேன், நீ இந்த பதில எதிர்பார்த்துதானே இங்க வந்திருப்ப, அவ்வளவு ஆமா சார் நான் என்ன வேலை செய்யணும் மட்டும் சொல்லுங்க நான் செய்யறதுக்கு தயாரா இருக்கங்க போது அவனும் ஹீரோக்கு என்ன மாதிரி வேலையெல்லாம் இந்த வீட்டுல இருக்கும்னு ஒவ்வொரு லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு இருக்க, நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கு, சாப்பிடறதுல கூட ஹீரோக்கும் அவன் தம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கு, அவங்களோட துணியை வாஷ் பண்ணும் போது கூட நிறைய ப்ரிஃபரன்ஸ் வச்சிருக்காங்க. சோ எல்லாத்தையும் ஹீரோயின் லைனா ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுக்கிறான். அப்புறம் சார் இந்த இன்னொரு லூஸ் பையன் வீட்டுக்குள்ள சுத்திட்டு இருக்கான்ல அவனுக்கு அவன் வேலையை அவனே பாத்துக்குவான், நீ எங்க ரெண்டு பேருக்கு மட்டும் வேலை செஞ்சா போதுங்கிறான். அதுக்குள்ள ஹீரோ அங்க திரும்பி வந்து இவன் இன்னும் போலையாங்கிறான். இவன் உன்னை திரும்பி சார் நான் உண்மையிலே இந்த வீட்டுக்கு வேலைக்காரியா மட்டும்தான் வந்திருக்கேன், வேற எந்த தப்பான எண்ணங்களும் என் மனசுல இல்ல, பிளீஸ் எனக்கு இந்த வேலை வேணும்னு அவ கெஞ்சவும் அவளைய பாத்துட்டு இருந்த ஹீரோவுக்கு இவ எப்பவும் நம்ம முன்னாடி வந்து லூஸ் தன பண்ற பொண்ணு மாதிரி தெரியல, உண்மையிலே ஒரு சின்சியாரிட்டி தெரியுதுன்னு ஒரு நிமிஷம் உன்னோட பேர் என்னங்கிறான். அந்த செகண்ட்ல ஹீரோனோட முகத்துல அப்படி ஒரு அதிர்ச்சி, எல்லாரும் சொன்ன மாதிரி நம்ம பைத்தியக்காரியா தான் இருந்திருக்கும், அவனுக்கு நம்ம பேர் கூட தெரியல ஆனா அஞ்சு வருஷமா நம்ம அவன் பின்னாடி சுத்திட்டு இருந்திருக்கோம்னு, சார் நான் உங்க கம்பெனில தான் அஞ்சு வருஷமா வேலை பண்றேன் என் பேரு அப்படின்னு அவ ஒரு கேப் விடவும் இந்த ஷின் இருந்துட்டு அண்ணா அவ பேரு பல்கங்கன்னு சொல்றான். இங்க பாரு பல்கங், நீ இவ்வளவு தூரம் கெஞ்சிருந்தாலும் நான் உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன், உன்னாலே இந்த வேலையை ஒழுங்கா செய்ய முடிஞ்சா நீ கண்டினியூ பண்ணலாம், இல்லனா எப்பனால நான் இந்த வேலையில இருந்து உன்ன தூக்கிடுவேன், கண்டிஷனுக்கு ஓகேனா நீ போய் உன்னோட வேலையை கண்டினியூ பண்ணலாங்கறான். ஹீரோனா அப்பாடா இது போதுங்கிற மாதிரி அவ வேலையை பார்க்க போக ஷின் இருந்துட்டு அண்ணா நீ உன் பேர் என்னன்னு அந்த பொண்ணு கிட்ட கேட்டப்போ அவன் முகத்துல ஒரு அதிர்ச்சி தெரிஞ்சது, அது ஏன் உனக்கு தெரியுமா, ஏன்னா அஞ்சு வருஷமா அந்த பொண்ணு உனையவே ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்கா, அவளுக்கு உன்ன பிடிக்கும், நான் ஒண்ணு யாரோட டைமையும் வேஸ்ட் பண்ணிட்டு என்ன ஃபாலோ பண்ண சொல்லையே, அது அவங்களோட முட்டாள்தனங்கிறான். சின்னக்கா ஏன்டா அண்ணன் கிட்ட இந்த கேள்வியை கேட்டமோன்னு இருக்கும். சரி இந்த பல்கங்க என்ன பண்றான்னு பாக்கலான்னு இவன் ஹீரோனை தேடிட்டு இருந்தா அவ கிச்சன்ல ஆம்லெட் போட்டுட்டு இருக்கா. ஹீரோக்கும் ஷின்னுக்கும் என்ன மாதிரி சாப்பாடு வேணும்னு லிஸ்ட் அவுட் பண்ணிருப்பாங்களா, அதுல அவங்க மெயினா கேட்டது வந்துட்டு ஆம்லெட் தான், அதுலயும் அது பெர்ஃபெக்ட் ஷேப்ல இருக்கணும், ரொம்ப வெந்திருக்க கூடாது, பாதி வெந்தும் பாதி வேகாமையும் இருக்கணும், அந்த மாதிரி ரெண்டு பேருக்குமே தனித்தனி ப்ரிஃபரன்ஸ் சொல்லிருப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் போட்ட ஆம்லெட் எல்லாம் பாத்தீங்கன்னா சோத்துல வரட்டி தட்டுற மாதிரி வர வரன் இருக்கு, இன்னைக்குதான் ஆம்லெட் போட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காட்டு இருக்கு, அதுக்கே 50 முட்டை காலி ஆயிடுச்சு. ஷின்னு அதை பாத்துட்டு என் பல்கங்க உனக்கு சமைக்க தெரியுமாங்கும் போது ஓ நல்லா தெரியும், ஆனா நீங்க கிட்ட டேஸ்டுக்கு செய்யணுங்கிறக்காக பிராக்டிஸ் எடுத்துட்டு இருக்கேன், அப்படின்னு கொஞ்சம் நல்லாவே பிராக்டிஸ் எடுத்துக்கோ, இல்லைன்னா எங்க அண்ணன்
நீ போடுற ஆம்பளைட்ட பார்த்து உன வீட்டை விட்டு துரத்தி விட்டுருவாரு. இன்னொரு விஷயம், உனக்கு எங்க அண்ணனை பத்தி நல்லாவே தெரியும் நினைக்கிறேன். அவர் அளவாதான் பேசுவாரு, ரொம்ப ரூட் டைப்பா இருப்பாரு. உனக்கு இந்த வேலை வேணா வீணா அவர்கிட்ட உம்பு வச்சுக்காத. நீ சைலண்டா இருந்துட்டேனா உனக்கும் நல்லது, இன்னொரு வேலைக்காரி தேடுற வேலையும் எனக்கு மிச்சங்கும் போது அதெல்லாம் ஒண்ணு பிரச்சனை இல்ல சார். நாளையில இருந்து என் வேலை எப்படி இருக்குன்னு பாருங்கன்னு இவ கான்பிடண்டா சொல்லவும் ஷின்னு நம்பிட்டு தூங்க போயிடுறான். வீட்டுல எல்லாரும் தூங்கிட்டாங்களான்னு ஹீரோயின் பார்க்கும் போது எல்லாருமே தூங்கிட்டாங்க. இந்த தேகம் மட்டும் ஆள காணும். சரி, அந்த லூசி எங்கேயோ போயிட்டு போகுதுன்னு இவ பிராக்டிஸ் எடுத்த அந்த ஆம்லெட் எல்லாம் ஒரு பவுல்ல எடுத்து போட்டு ரூம் கொண்டு வந்துடுறா. தம்பி தங்கச்சி எல்லாம் சாப்பிட்டுங்கன்னு சொல்லவும் அவங்களும் பசியில வந்திருப்பாங்களாட்டு இருக்கு. வேக வேகமா சாப்பிடும் போது, அக்கா ரைஸ் இல்லையா, இல்லடா இன்னைக்கு இது மட்டும் தான், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு அவர் பாமா சொல்லவும், இல்லக்கா பரவாயில்லக்கா எங்களுக்கு இதுவே போதும், எது கிடைக்குதோ அதை கொண்டு வா, நாங்க சாப்பிட்டுக்கோன்னு சொல்லிட்டு அதுக்கு வேகமா சாப்பிடுங்க. ஹீரோயினுக்கா தம்பி தங்கச்சி எல்லாம் பார்க்கும் போது பாவமா இருக்கு, எவ்வளவு அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்குது இந்த பிள்ளைங்க எல்லாம். ஆனா தன்னால அவங்கள பத்திரமா பாத்துக்க முடியுமாங்கிற பயம் அவன் முகத்துல அப்படியே வெளிப்படையா தெரியுது. அப்ப நோரங்க வந்துட்டு, அக்கா அக்கா அண்ணனையும் நாமே எப்ப வீட்டுக்குள்ள வர வைக்கலாம், இந்த வீட்டுல இன்னும் ஒரே ஒரு ஆள் மட்டும் வர வேண்டி இருக்கு, அந்த ஆளும் வீட்டுக்குள்ள வந்துட்டாங்கன்னா நம்ம அவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டுக்கலான்னு ஹீரோயினும் இந்த தேவி எப்ப வந்து அவனோட ரூம்குள்ள போவான்னு அவ உட்காந்து பாத்துட்டே இருப்பான். இன்னொரு பக்கம் வெளியில ரொம்ப பனியெல்லாம் பொழியுமா, அதனால ஜோ நாமியை கூட்டிட்டு ஒரு ஏடிஎம் ரூம்குள்ள போய் உட்காந்துக்கிறான். ஹீரோயின் ரொம்ப நேரமா தேகுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாள். ஆனா அவன் வர காணும், இவளுக்கு அப்படியே தூக்கம் வந்திருக்கும், அப்படியே உட்கார்ந்த மாதிரியே தூங்கிடுறா. ஜோரங்கும் பப்ளிக் போத்துல இருந்து அவங்க அக்கா போனுக்கு கால் பண்ணா அது சுவிச் ஆஃப் ஆயிடுச்சு, எடுக்க மாட்டேங்குது. டைம் நடராத்திரி 2 ஆயிடுது. ஐயோ அக்கா வர தூங்கிட்டாலாட்டிருக்கு, போன் எடுக்கலையேன்னு இந்த ஜோவும் நாமியை வச்சுட்டு ஹீரோட தெருவுலயே 4-5 டைம் சுத்தி பார்ப்பான். எல்லாருமே தூங்கி இருப்பாங்க. சரிதான், சரியான சந்தர்ப்பம், காமன் சவர் எகிரி கூச்சிடலான்னு இவன் நாமியை முதுகுல வச்சுட்டு காமன் சவர் ஏறிட்டு இருப்பானா. கரெக்டா அந்த சமயத்துல தேகும் இன்னொரு பக்கமா காமன் சவர் ஏறி வீட்டுக்குள்ள குதிக்க ட்ரை பண்ணிட்டு இருப்பான். அவன் நைட் ஆனதும் அவங்க மாமாங்களுக்கு தெரியாம பார்ட்டிக்கு போவான்னு இருக்கு. அப்புறம் நைட் டு நைட்டா இப்படி சவர் ஏறி குச்சி வரது அவனோட பழக்கம். இப்ப ஜோ சிறுத்தில ஏறதை பார்த்ததும் ஐயோ திருடன் திருடன்னு இவன் சுவர் ஏறி குச்சி வேகமா வீட்டுக்குள்ள வந்து மாமா வீட்டுக்குள்ள திருடன் திருடன் கத்தவும் அதுக்குன்னு எல்லாரும் எழுந்து வந்துடுறாங்க. எங்க திருட எங்க திருட எங்க பாத்தாங்க போது நம்ம காமௌண்ட் சுவர் கிட்ட. ஹீரோக்கு நல்லாவே புரிஞ்சு போயிடு, தன்னோட தம்பி தான் வீட்டுக்குள்ள வரக்கு ட்ரை பண்ணிருக்கான்னு, அதனால பிளேட்ட மாத்தணுங்கறக்காக நீ எதுக்கு நைட் 2 மணிக்கு காமௌண்ட் சுவர் பக்கமா போனேன்னு அவனை கோத்து விடவும், ஆமா அவங்க கேக்குற சரிதானே, நீ ட்ரிங்க்ஸ் பண்றதுக்காக வெளியில போனியான்னு ஷின் கரெக்டா பாயிண்ட் புடிச்சு கேக்கவும், ஆமாமா நான் ட்ரிங்க்ஸ் பண்ணதான் போனேன், ஆனா நான் சொல்ற விஷயங்கள்லாம் உண்மை, நான் போதையில உள்ளறேன்னு நினைச்சு யாரும் தப்பா புரிஞ்சுக்காதீங்கம்மாடா. அவ்வளவுதான் ஹீரோ அவனை தரத்தரன்னு புடிச்சு கொண்டு போய் பாத்ரூம்ல நிக்க வச்சு வாட்டர் ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சாரு அவனோட போதை தெளியறதுக்காக. தேகவோ அப்பவும் புலம்புறான், மாமா தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, நான் குடிவெறியில உளரல, நான் தெளிவா என் ரெண்டு கண்ணால பார்த்தேன், வீட்டுக்குள்ள ஒரு திருடம் வரக்கு முயற்சி பண்றான் அப்படின்னு அவன் கதறான். ஆனா யாரும் நம்பருக்கு தயாரா இல்ல. அப்புறம் இந்த கல்லாட்டம் எல்லாம் முடிஞ்சதும் எல்லாரும் டயர்டா அவங்கவுங்க ரூமுக்கு தூங்க போயிடுறாங்க. இந்த முறை ஹீரன் உஷாரா இருந்து மெயின் டோர் ஓபன் பண்ணிட்டு வெளியில வந்து பார்த்தா இன்னமும் அந்த தெரு ஓரத்துலதான் நாமியும் ஜோவும் நின்றுட்டு இருப்பாங்க. இவ ஓடி போய் ஜோ ஹக் பண்ணிட்டு, சாரிடா அக்கா அசதியில தூங்கிட்டேன், என்ன மன்னிச்சிருக்கும் போது பரவாயில்லக்கா, நான் செவிலேறி குதிக்கும் போது ஒருத்த என்ன பார்த்தா நான் மாட்டிக்கிட்டேன்னு பயந்துட்டே கேட்கவும், இல்ல நீ மாட்டிக்கல அக்கா, இன்னைக்கு மாட்டல, ஆனா என்னைக்குனாலும் நம்ம மாட்டிதானே தீருவோம், அந்த என்னைக்குங்கிறத அன்னைக்கு வரும்போது பாத்துக்கலாம், இப்போதைக்கு இதுதான்டா நம்ம தங்க போற இடம், அந்த நம்பிக்கையோட இந்த வீட்டுக்குள்ள வான்னு இவ தம்பியை கூட்டிட்டு வீட்டுக்குள்ள போயிடுறான். நைட்டே இவ்வளவு கலாட்டம் நடந்திருக்கும்ல, அதனால அடுத்த நாள் ஹீரோயின் எழுந்திருக்கே லேட் ஆயிடுது, லேட் ஆயிடுதுங்கிறத விட அவ இன்னமும் தூங்கிட்டு தான் இருக்கா. பழைய ஞாபகத்துல அவளுக்கு யாராச்சும் அடிச்சு எழுப்புவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாள் இருக்கு. நல்ல வேலையா ஜோ எழுந்துச்சு, அக்கா பாரு அலாரம் அப்பதையும் தான் அடிச்சிட்டு இருக்குன்னு எழுந்திருக்கவே இல்ல, இப்ப என்ன பண்ணுவேன், வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் சாப்பிடறது கேட்டாங்கன்னா போச்சு போச்சு, முத நாளே எல்லாத்தையும் சொதப்ப போறவங்க போது இல்லடா நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இவ அவசரமா வந்து அரிசி டப்பா எங்க இருக்குன்னு தேடி அந்த டப்பால உள்ள அரிசி எல்லாம் வேற எங்கயோ ஷிஃப்ட் பண்ணி விட்டுட்டு ஆம்லெட் போட ஆரம்பிச்சிடற. நைட் 50 முட்டையை பிராக்டிஸ் பண்ணி ஒரு பிரயோஜனம் இல்லை, இன்னும் 500 போட்டா கூட ஹீரோனால இந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஆம்லெட் போட முடியாதாயிட்டு இருக்கு. அதுக்குள்ள டைனிங் டேபிள் எல்லாரும் உட்காந்துட்டு சாப்பாடு எப்ப வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இந்த தேகுவா ஐயோ எனக்கு ரொம்ப பசிக்குது, யாராவது சாப்பாடு கொண்டு வாங்கன்னு கத்துறான். ஹீரோ உடனே ஓடி வந்து, சார் நானும் சமைக்கலான்னு காலையில 5 மணிக்கு போய் சமையல் கிட்ட பாத்தனா அரிசி டப்பால அரிசி இல்ல, சரி அந்நேரத்துல உங்க யாரையும் தொந்தரவு பண்ண வேண்டாம்னு இருக்கிறத வச்சு ஏதோ ஒண்ணு சமைச்சிருக்கேன் அப்படின்னு நீ அசால்ட்டா பொய் எழுதி விட, தேகு இருந்துட்டு, மாமா இவ பொய் சொல்றா, நான் போன வாரம் தான் அரிசி பாக்ஸ் நிறைய அரிசி வாங்கி வச்சேன், இவ நம்மள ஏமாத்த பாக்குற மாமா அப்படின்னு ஹீரோயின் ஷின்னையும் கூட்டிட்டு வந்து கிச்சன்ல இருக்கிற அரிசி டப்பாவை திறந்து காட்டலான்னு பார்த்தா அந்த அரிசி டப்பாக்குள்ள இப்ப அரிசி இல்லையே. ஷின் டே உண்மையிலேயே நீ அரிசி வாங்கி வச்சியா, ஆமாமா நீங்க கொடுத்த காசுல டப்பா நிறைய அரிசி வாங்கி வச்சுட்டு மீதி காசு எடுத்துட்டு போய் நான் என் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு எல்லாம் தண்ணி வாங்கி கொடுத்தேங்க. ஏதோ அவசரத்துல ஹீரோனை தப்புன்னு ப்ரூவ் பண்ணணுங்கறக்காக இவன் இவன் பண்ண தப்ப ஒத்துக்க அவ்வளவுதான் ஹீரோ திரும்ப அவனை கூட்டு போய் பாத்ரூம்ல உட்கார வச்சு வாட்டர் ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிடறாங்க. என்ன அரவே கடை உனக்கு அரிசி வாங்க காசு கொடுத்தா நீ அதை வச்சு தண்ணி அடிச்சிருக்க, மாமா நீங்க எல்லாரும் என்ன ஏதோ வில்ல மாதிரி நினைச்சு என்ன ட்ரீட் பண்ணிட்டு இருக்கீங்க, ஆனா நான் ரொம்ப நல்லவன், நான் சொல்றதெல்லாம் உண்மை, ஏன் யாருமே நம்ப மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கதறிட்டே பாத்ரூம்ல இருந்து ஓடி போயிடுறான். அடுத்து திரும்பவும் டைனிங் டேபிள் ஆஜராகவும் ஹீரோ அவங்க முன்னாடி கொண்டு வந்து ஆம்லெட் அப்புறம் ஜூஸ் பால் எல்லாம் கொண்டு வந்து வச்சு இவ்வளவுதான் பிரேக்ஃபாஸ்ட்ங்க. ஹீரோவும் சரி அரிசி இல்லாம வீட்டுல வச்சது நம்மளோட தப்பு தானன்னு ஆம்லெட்டை மட்டும் சாப்பிட்டுட்டு வேலைக்கு கிளம்பிட வேண்டியதானே, இப்படி ஆம்லெட் எடுக்க போவானா, இவன் ஏதோ பாதி வெந்தும் பாதி வேகாத மாதிரியும் ஆம்லெட் கீட்டு இருப்பானாட்டு இருக்கு. ஆனா அது எடுக்கும் போது டேப்ல இருந்து லீக் ஆகிற தண்ணி மாதிரி ஸ்பூன்ல இருந்து ஒழுகிட்டு இருக்கு.
இல்ல சார், நான் நல்லாதான் உங்களுக்கு ஆம்லேட் போடலாம் நினைச்சேன், ஆனா அரிசி இல்லையா, ஐயோ நீங்க எல்லாம் சாப்பிடறதுக்கு என்ன பண்ணுவீங்கிற பதத்தத்துல ஆம்லேட் போட்டு நல்லா இப்படி ஆயிடுச்சுன்னு இவ அடுத்து போய் சொல்லவும், தேக இருந்துட்டு மாமா நானும் வந்ததுல இருந்தே பாத்துட்டு இருக்கேன், இவ நிறைய பேசுற ஆனா வேலை செய்ய மாட்டேங்கிறா, இவகிட்ட ஏதோ ஒரு தப்பு இருக்கு, நீங்க யாருமே அதையே இன்னும் கண்டுபிடிக்கல, என்ன மட்டுமே இப்படி குறை சொல்லலாம்னு இவன் பேசிட்டு இருக்கும் போதே நேத்துக்கு நைட்டும் தண்ணியில் நினைஞ்சிருப்பான், காலையிலயும் நினைஞ்சிருப்பான்ல, அதுல சளி புடிச்சிருக்க மாட்டிருக்கு, ஹீரோ கிட்ட தானே பேசிட்டு இருந்திருப்பான், அதனால அவன் மேலேயே தும்மி விட்டுறேன், அவனுக்கு சாப்பிடற மூடே போயிடுது, எழுந்து போயிடுறான், அண்ணன் எழுந்ததும் ஷினோ எனக்கும் சாப்பிடறதுக்கு முடியலன்னு அவனும் போக, ஹீரோனுக்கு எப்படியோ முத நாள் தப்பிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி நிம்மதி இருக்கும், இந்த தேக இருந்துட்டு எனக்கு சாப்பாடு கொடுத்தாதான் நான் இங்கிருந்து போவேன், போய் கடையில இருந்து அரிசி வாங்கிட்டு வந்து சமங்க, ஹீரோ இருந்துட்டு எனக்கு வேலைக்கு டைம் ஆயிடுச்சு, நீ ஒழுங்கா காலேஜுக்கு போய் இல்லையா உங்க மாமா கிட்ட நீ ஓபி அடிக்கிறேன்னு சொல்லிடுவாங்க, அவனும் சமத்தான் காலேஜ் கிளம்பி போயிடுறான், ஹீரோ உடனே அவன் தம்பி தங்கச்சி கிட்ட போய் உங்களுக்கு பால் காய்ச்சி வச்சிருக்கான், அப்புறம் ஆம்லெட் போட்டு வச்சிருக்கேன், சாப்பாடு வேணா கூட செஞ்சு சாப்பிட்டுக்கோங்க, ரைஸ் எல்லாம் ஒரு பேக்ல போட்டு வாஷிங் மிஷினுக்கு பின்னாடி வச்சிருக்கேன், இனி இந்த வீட்டுல இருக்கிற எல்லாரும் வரதுக்கு நைட் ஆயிடும், அப்ப நாமே என்னக்கா பண்றது, அவன் நான் கூட்டிட்டு போய்க்கிறேன், அவன் இங்க இருந்தானா உங்களால மேனேஜ் பண்ணிக்க முடியாது, நீ நாமிய கூட்டிட்டு வேலைக்கு போனா உன்னை யாரும் வேலைக்கே சேர்த்திக்க மாட்டாங்களே, பரவாயில்ல நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இவன் நாமையை தூக்கிட்டு ஆபீஸ்க்கு வந்துடுறா, கிளீனிங் செக்ஷன்ல இருக்கிற அவளோட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் ப்ளீஸ்பா கொஞ்ச நேரத்துக்கு என் குழந்தைய கவனிச்சுக்கோங்க, நான் உள்ள போய் இன்னைக்கு என்னென்ன கிளைண்ட்ஸ் எல்லாம் பாக்கணும் லிஸ்ட் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படிங்கும் போது, அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல, இப்ப என்ன சொன்ன உன்னோட குழந்தையா, என்ன உங்ககிட்ட இவ்வளவு பெரிய மாற்றமா, ஆமா ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் இனிமே பல்கங்க இருக்க வேண்டாம் அம்மாவா இருக்கலாம் முடிவு பண்ணிட்டேன், சரி சார் வீட்டுல எப்படி சமாளிக்கிறேன், அங்க எதுவும் மாட்டிக்கல இல்ல, அவங்களாம் சாப்பிடறதுக்கு சாப்பாடு கேட்டு இருப்பாங்களே, நீ சமைச்சு கொடுத்தியா உனக்குதான் சமைக்கவே தெரியாதுங்கும் போது, என்னால முடிஞ்சதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன், இப்போதைக்கு இந்த குழந்தைய மட்டும் பாத்துக்கோங்கப்பான்னு சொல்லிட்டு அவன் மேனேஜர் லேடியை பாக்க வர, அவங்க இருந்துட்டு ஹீரோனை பார்த்ததுமே அம்மா உன்னோட லாங் ஹேர்க்கு என்னாச்சுங்கிறாங்க, மேடம் எனக்கு அந்த ஹேர் ஸ்டைல் பிடிக்கல அதனால கட் பண்ணிட்டேன், பட் அவங்களால ஏதோ உன சென்ஸ் பண்ண முடியுது, அதை வெளிப்படையா கேட்டுக்காம இப்போ உன்னோட நிலைமை என்னன்னு உனக்கே நல்லா தெரியும் நினைக்கிறேன், இனிமேலாச்சும் பொறுப்பா உன்னோட வேலையை பாரு அப்படின்னு அவகிட்ட கிளைண்ட் லிஸ்ட கொடுத்து அனுப்பிச்சு வச்சிடுறாங்க, ஹீரோனும் நாமியை தூக்கிட்டு அப்படியே ரோட்ல நடந்துட்டு வந்துட்டு இருக்கா, நாமி ரொம்ப வெயிலா இருக்குல்ல கஷ்டமா தான் இருக்கும், ஆனா இனி கொஞ்ச நாளைக்கு நீயும் அக்கா கூட சேர்ந்து வேலை செஞ்சுதான் ஆகணும், இன்னைக்கு பாக்க வேண்டிய அஞ்சு கிளைண்ட்ஸ்ல நம்ம மூணு கிளைண்ட்ஸ் கிட்ட இருந்து இன்சூரன்ஸ் சைன் வாங்கிட்டோம்னாவே நம்ம வேலையை கரெக்டா செஞ்சுட்டோம் அர்த்தம்னு அவ தம்பி கூட பேசிட்டே அப்படியே வேலையை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடுறா, நல்ல வேலையா ஹீரோனுக்கு மேக்ஸிமம் வெளியில செய்யற வேலை தான் நட்டிருக்கு, அதனால இப்போதைக்கு கம்பெனில மாட்டிக்க மாட்டான் தான் நினைக்கிறேன், சரி வீட்டுல என்னாச்சுன்னு பாக்கலாம், இந்த தேவ காலையில காலேஜுக்கு போற மாதிரி கிளம்பி இருந்திருப்பான்ல, பையன் மதியானமே வீட்டுக்கு வந்துருச்சு, வந்து ஹால்ல உட்காந்து வீடியோ கேம் விளையாட ஆரம்பிச்சிருது, இங்க பேஸ்மெண்ட்ல இருக்கிறவங்க எல்லாம் ஐயோ அக்கா இந்த ஆளு சாயங்காலம் தான் வருவாருனாங்க, இவன் மதியானமே வந்துட்டா இப்ப என்ன பண்றதுன்னு அவங்க பயந்துட்டே உள்ள உட்காந்துருக்க, பத்ததுக்கு ஜோக் வேற அவசரமா பாத்ரூம் போன மாதிரி இருக்கு, அவன் என்ன பண்றான்னு தெரியாம கஷ்டப்பட்டு இருக்கும் போது இந்த பாருங்க பிளே ட்ரம் ஒன்னு எடுத்துட்டு வந்து காட்டி, அண்ணா நேத்துக்கு நான் அந்த ட்ரம் யூஸ் பண்ணிட்டேன், இன்னைக்கு நீ இந்த ட்ரம் யூஸ் பண்ணிக்க, டே பைத்தியமாடா இது எப்படி பாத்ரூம் போறதுக்கு யூஸ் பண்ண முடியும், அக்கா தான் நேத்துக்கு என்கிட்ட ஒன்னு எடுத்து கொடுத்தா, ஆரங்க புரியாம பேசாதடா, இப்படி அசிங்க பண்ணி நம்ம பக்கத்திலேயே வச்சுக்கிட்டோம்னா வியாதி வந்தே செத்துருவோம், நூறங்க வந்துட்டு அண்ணா பாத்ரூம் போகாம இப்படி அடக்கி வச்சிருந்தா கூட செத்துருவோம், இப்ப என்ன பண்றது, அதத்தான் நானும் பாத்துட்டு இருக்கேன், அந்த ஆள் வேற கேம் விளையாடிட்டே இருக்கான் ஆனா நகர மாட்டேங்கிறானேன்னு இவங்க லைட்டா கதை ஓபன் பண்ணி வச்சுட்டு தேவை என்ன பண்றான்னு பாத்துட்டே இருப்பாங்க, அந்த டைம்ல ஹீரோட வீட்டு காலிங் பெல்ல யாரோ தட்டுறாங்க, யாருன்னு சொல்லிட்டு இந்த தேகு கேமரா வெளியில பார்த்தா டெய்லி நியூஸ் பேப்பர் போடுற லேடி பணம் வாங்கிட்டு போறதுக்காக வந்திருப்பாங்க, இவன் அவங்கள பார்த்ததும் வெளியில போறான், அதான் சந்தர்ப்பம்னு அவசரமா ஜோ பாத்ரூம் யூஸ் பண்றதுக்காக வந்துடுறான், தம்பி தங்கச்சி எல்லாம் தேகு வரானா வரலையான்னு பார்த்து ஜோக்கு சிக்னல் கொடுக்கணுங்கறதுக்காக ஹால்ல சோஃபாக்கு பின்னாடி மறைஞ்சு உட்கார்ந்துட்டு இருப்பாங்க, ஆனா போன தேகு உடனே ரிட்டர்ன் ஆயிடுறான், வந்தவன் பழையபடி வீடியோ கேம் விளையாடிட்டு இருக்க, இவன் எப்படா திரும்பவும் வெளியில போவான் அண்ணனுக்கு சிக்னல் கொடுக்கலான்னு இவங்களும் வெயிட் பண்ணிட்டே இருக்க, விளையாடிட்டு இருந்த தேகுக்கும் பாத்ரூம் போகணும்னு இருக்கு, அதனால அவன் போய் அந்த காமன் பாத்ரூம் கதை ஓபன் பண்ண பார்த்தா அது ஓபன் ஆக மாட்டேங்குது, ஏன்னா உள்ளதான் ஜோ லாக் பண்ணிட்டு உட்காந்து இருக்கான்ல, என்ன காலையில இந்த பாத்ரூம் கதை நல்லா தான் ஓபன் ஆயிட்டு இருந்துச்சு இப்ப என்னாச்சுன்னு புலப்பிட்டு சின்ன மாமா கால் பண்ண ஆரம்பிச்சிடறான், இவனும் சின்ன பையன் தானே இவனுக்கு என்ன பண்றன்னு தெரியல, எதுக்கா இருந்தாலும் மாமா கால் பண்ணி தான் டவுட் கிளியர் பண்ணிட்டு இருக்கு, சோ சின்ன கால் பண்ணி மாமா பாத்ரூம் கதை ஓபன் ஆக மாட்டேங்குது, எனக்கு வேற அர்ஜென்டா இப்ப பாத்ரூம் போயே ஆகணும், ஆமா நான் வேண்டாம் உனோட பாத்ரூம் யூஸ் பண்ணிக்கிட்டுமா, முடியாதுடா, அப்ப பெரிய மாமாக்கு தெரியாம அவரோட பாத்ரூமே யூஸ் பண்ணிக்கிட்டுமா, அதுவும் முடியாது, அப்ப நான் என்னதான் மாமா பண்றது, இந்த பாத்ரூம் போறதுக்கெல்லாமா கால் பண்ணி என்ன தொந்தரவு பண்ணுவேன் அப்படின்னு ஷின் கால கட் பண்ணிட்டு போக, தேகுக்கா இவனுங்க எல்லாம் மாமனங்களே கிடையாது மோசமானவனுங்க, இதுக்கு மேல இந்த மோசமான மாமனங்களை நம்பி பிரயோஜனம் இல்ல, தன்கையே தனக்கு உதவினும் டூல் பாக்ஸ் எடுக்கிறதுக்காக ஸ்டோர் ரூமுக்கு போகவும் அவன் போன கேப்ல ஜோவும் பசங்களும் திரும்பவும் பேஸ்மெண்ட் ரூம்ல போய் மறைஞ்சுக்கிறாங்க, அதுக்குள்ள இந்த தேகும் டூல் எடுத்துட்டு வந்து பாத்ரூம் கதை ஓபன் பண்ணான்னு பார்த்தா இந்த முறை இவன் கை வச்சதுமே அது ஓபன் ஆயிடுச்சு, என்னடா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வேற மாதிரி ரியாக்ட் பண்ணுச்சு இப்ப வேற மாதிரி ரியாக்ட் பண்ணுது, இதுவும் ஒண்ணு இந்த வீட்டுல தப்பா இருக்கு, இல்ல நம்ம நைட்டு குடிச்சதோட போது இன்னும் தெளிலையோ, இல்ல இல்ல நான் தெளிவா தான் இருக்கேன் கண்டுபிடிக்கிறேன் என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிக்கிறேன்னு அவன் அவனுக்குள்ளேயே பேசிட்டு இருக்கான், இன்னொரு பக்கம் ஹீரோயின் இன்னைக்கு மூணு கிளைண்ட்ஸ் ஒன்னா பாக்க போயிருப்பா, அவங்க மூணு பேருமே வயசானவங்க ஏதோ கேம் விளையாடிட்டு இருப்பாங்க, ஹீரோயின பக்கம் ஓஹோ நீ தான் இன்சூரன்ஸ் ஏஜென்டாமா, சரி சரி வா இன்சூரன்ஸ் பத்தி அப்புறம் பேசலாம், விளையாடுறதுக்கு ஒரு கை இல்லன்னு தேடிட்டு இருந்தா உட்காருன்னு ஹீரோயினையும் உட்கார வச்சிடறாங்க, நம்ம ஹீரோயினுக்கு தான் கனவு கண்டது
தவிர்த்து வேற எதுவுமே தெரியாது இல்ல. அதனால இவன் அந்த தாத்தா கூட சேர்ந்து சரியா கேம் விளையாடாம மொத்தமா அதை சொதப்பி விடவும். என்னமோ உனக்கு இந்த கேம கூட ஒழுங்கா விளையாடு தெரியல, உன்ன நம்பி நாங்க எப்படி எங்க பணத்தை எல்லாம் குடுக்கறது. போ போ, உன்னோட கம்பெனில இருந்து வேற நல்ல ஆளா வேண்டாம் அனுப்பிச்சு வைக்க சொல்லு. எங்களுக்கு உங்ககிட்ட இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறதுக்கு விருப்பம் இல்லைன்னு அவளை அவ்வளவு நேரம் சும்மா உட்கார வச்சுட்டு திட்டி அனுப்பிச்சு விட்டுறாங்க. இன்சூரன்ஸ் ஏஜென்ட் வேலையில எப்பவும் இந்த மாதிரி நடக்கிறது தானே இருக்கு. சோ ஹீரோயினும் நாமியை கையில வச்சுட்டு, இன்னைக்கு அக்கா ரொம்ப அவமானப்பட்டுட்டேன்ல, அந்த வயசானவங்க நீ திட்டாங்க, அந்த திட்டெல்லாம் அக்காவுக்கு மட்டும்தான் உனக்கு கிடையாது. அக்கா ரொம்ப திட்டு வாங்கிட்டு நீ வருத்தம்லாம் படாத. அன்னைக்கே அம்மா சொன்னாங்க, யார் அதிகமா திட்டு வாங்குறாங்களோ அவங்கதான் ரொம்ப நாளைக்கு வாழ்வாங்களாமா, அதுவும் நான் ரொம்ப நாள் வாழ்ந்தாதானே உங்க எல்லாரையும் பாத்துக்க முடியும், நம்ம சீக்கிரமே எல்லாத்தையும் சரி பண்ணிடலான்டானு அவ தம்பி கூட பேசுற மாதிரியே அவளை அவளை மோட்டிவேட் பண்ணிக்கிறான். அப்ப திடீர்னு ஹீரோயின் அவளோட மேனேஜர் கிட்ட இருந்து காலு, அவ அவசரமா ஓடி வந்து குழந்தைய அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொடுத்துட்டு மேனேஜர் லேடி கூட சேர்ந்து இந்த ஜானை தான் பாக்க போறா. ஜான் இத்தனால ஃபாரின்ல இருந்திருப்பாளாட்டிருக்கு, இப்பதான் கம்பெனிக்குள்ள என்டர் ஆயிருக்கா. அவளோட பொசிஷன் வந்துட்டு ஹெச்ஆர் பொசிஷன். சோ கம்பெனியோட எக்ஸ்பீரியன்ஸ் எம்ப்ளாயோட லிஸ்ட் எல்லாம் எடுத்து பாக்கும்போது அதுல நம்ம ஹீரோயினோட பேரும் ஒண்ணு இருக்கு, ஆனா அது எக்ஸ்பீரியன்ஸ்ல மட்டும்தான் இருக்கு, பெருசா அவள்கிட்ட எந்த அச்சீவ்மெண்ட்டும் இல்ல. சோ ஹீரோயினையும் மேனேஜர் லேடியும் கூப்பிட்டு வச்சு முதல்ல மேனேஜர் நல்லா பாராட்டுறாங்க. அப்புறம் எப்படி இந்த மாதிரி ஆள் எல்லாம் உங்க கூட வச்சுட்டு உங்களால உங்க பெஸ்ட் கொடுக்க முடியுதுங்கும் போது, மத்த நேரம்லாம் அவங்க ஹீரோயினை விட்டு கொடுக்குற மாதிரி பேசினாலும் இப்ப ஜான் கிட்ட என்னோட டீம்மேட்ஸ் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி யார் யாரும் எப்படி எப்படி ஹேண்டில் பண்ணா அவங்களோட பெஸ்ட் எங்கிட்ட கொடுப்பாங்களோ அந்த மாதிரி நான் அவங்கள ஹேண்டில் பண்ணிக்குவேன். சோ பல்கன் கிட்ட எப்படி வேலை வாங்கணும் எனக்கு நல்லாவே தெரியும், அவகிட்ட பெரிய அச்சீவ்மெண்ட் இல்லைனாலும் அவளால முடிஞ்ச வேலை இது வரைக்கும் எனக்கு பண்ணி கொடுத்துருக்கான்னு அவளுக்காக இவங்க சப்போர்ட் பண்றாங்க. ஜானுக்கு ஹீரோயினை பார்த்தாலே பிடிக்கல, ஏன்னா அவ இந்த கம்பெனிக்குள்ள 5 வருஷமா வேலை செய்யறது ஹீரோக்காக தாங்கிற விஷயம் அவளுக்கு அரசல் பரசலா காதல விழுந்திருக்கும். பட் அதே சமயம் ஹீரோ கிட்ட இருந்து அவளுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் கிடைக்கலங்கிறதுல ஒரு வகை நிம்மதி தான். ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் ஆகி எதுக்குடி உன்னை ஹெச்ஆர் கூப்பிட்டாங்க வேலையை விட்டு தூக்க போறாங்களாங்க போது, இல்ல இல்ல மேனேஜர் எனக்காக பேசினாங்க, இருந்தாலும் ஹெச்ஆர் என்ன பார்த்த பார்வையே சரியில்லை, எத்தனை நாளைக்கு நீ என்ன இந்த கம்பெனில வேலைக்கு வச்சுக்கோங்கன்னு தெரியல, இந்த வேலையும் போயிடுச்சுன்னா அப்புறம் அந்த வீட்டு வேலை மட்டும்தான், அதுலயும் என்னால பெருசா எதுவும் செய்ய முடியல, சொதப்பிட்டு தான் இருக்கங்க போது ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் என்ன பண்றது பல்கங்க, உனக்கு வேலையும் வரல மூளையும் இல்ல, வேணா உன்னோட பழைய ரூட்டையே நீ எடுத்துற, உன் ஆளுதான் இப்போ உன் கூட தானே ஒரே வீட்டுல இருக்காரு, அவரை செடியூஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணு அப்படின்னு ஐடியா கொடுக்கும். ஐயோ அந்த மாதிரி முட்டாள்தனமான வேலையெல்லாம் நான் பண்ண போறது இல்ல, முன்னெல்லாம் தான் எனக்கு லாயரை பார்க்கும் போது காதல் வந்துச்சு, இப்பெல்லாம் அவரை பார்க்கும் போது எப்ப என்ன வேலையை விட்டு தூக்கிட்டு வரோன்னு பயந்தா வருது, இந்த பயத்தை வச்சுட்டு நான் அவரை செடியூஸ் பண்றதா, வேண்டவே வேண்டாம் அப்படின்னு இவ அநியாயத்துக்கு நல்லவளா பேசவும் ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு, ஆகா நம்ம ஃப்ரெண்டுக்கு இவ்வளவு சீக்கிரம் ஞான உதயம் வரும்னு நாங்க எதிர்பார்க்கலன்னு அவங்களுக்கு இப்பதான் முதல் முறையா ஹீரோனை பார்க்கவே பெருமையா இருக்கு. இன்னொரு பக்கம் இந்த ஜான் எதை யோசிச்சுட்டு ஹீரோ பாக்குறதுக்கு போறான், அவன் எனக்கு வேலை இருக்கு முக்கியமான எந்த விஷயம் இல்லைன்னா நீ கிளம்பலாங்க, இல்ல நான் முக்கியமான விஷயமா தான் வந்திருக்கேன், அன்னைக்கு நான் உங்கள்ட்ட நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமனு கேட்டேன்ல, நீங்க எந்த பதிலும் சொல்ல, அதுக்கப்புறமா தான் யோசிச்சு பார்த்தேன், உங்களுக்கு கல்யாணங்கிற ரிலேஷன்ஷிப்பை நினைச்சு பயம் இருக்குன்னு, ஆனா எனக்கு அதுல எந்த பயமும் இல்ல, நம்ம வேணா கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒரு டிவோர்ஸ் பத்திரத்துல சைன் பண்ணிக்கலாமா, உங்களுக்கு எப்ப என்ன பிடிக்கலையோ அப்ப என்ன விட்டு விலகிக்கலாம் அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கும் போது ஏதோ ஒரு டாக்குமெண்ட் எடுத்துட்டு ஷின்னு அங்க வருவான், அவனுக்கும் இதெல்லாம் காதல விழுந்திருக்கும். சோ அதிர்ச்சியில அவன் ஜானை பாத்துட்டு இருக்க ஹீரோ அவனோட தம்பியும் ஜானையும் மாறி மாறி பாத்துட்டு, சில தேவையில்லாத விஷயங்கள்ல நான் எப்பவுமே காதல போட்டுக்கிறதுல, எனக்கு ஒரு மீட்டிங் இருக்கு நான் கிளம்புறேன்னு அவன் வந்து வெளியில போயிடுறான். இப்ப தனியா அங்க ஜானும் ஷின்னும் தானே இருப்பாங்க, ஷின்னு இருந்துட்டு இப்படி உன்னை இவ்வளவு தூரம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு என்னோட அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு என்ன அவசியம், அதுதான் எனக்கும் தெரியல, உங்க அண்ணன் என்ன வேண்டாம் வேண்டாம்னு சொல்ல சொல்லவும் தான் எனக்கு அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுதுன்னு அவ இவனோட மூஞ்சியை கூட பாக்காம ஒரு ரிப்ளை கொடுத்துட்டு போக இவனுக்கு இன்னுமே கஷ்டமா போயிடுது. ஹீரோட வீட்டுல ஹீரோனுக்கு காலையில சாப்பாடு குடுக்கறதுங்கறது மஸ்ட், நைட் வந்துட்டு ஏதாச்சும் அவங்க அபிஷியல் மீட்டிங் இல்ல கிளப் பார்ட்டின்னு போயிட்டு வந்தாங்கன்னா வீட்டுல டின்னர் சாப்பிட மாட்டோம்னு சொல்லி இருப்பாங்க. இன்னைக்கு வேற ஹீரோயின் நாமியை கூட்டிட்டு வேலைக்கு போயிருந்திருப்பாள், அதனால அவ வேணும்னே லேட்டா தான் வீட்டுக்கு வரா, வரும்போதே உள்ள எல்லா ரூமும் லைட் ஆஃப் ஆயிடுச்சா எல்லாரும் தூங்கிட்டாங்களான்னு வெளியில ரொம்ப நேரமா பாத்துட்டு இருந்துட்டு அப்புறம் கதவோட பாஸ்கோட் போட்டு உள்ள போறா. ஹால்ல தேகு பெப்பர் பென் தூங்கிட்டு இருப்பான், வீடும் அமைதியா தான் இருக்கு, அப்ப நம்ம தம்பி தங்கச்சி எல்லாம் மாட்டிலேயாட்டு இருக்குன்னு இவ அவளோட ரூமுக்கு போகவும், தம்பி தங்கச்சி எல்லாம் அக்கா இன்னைக்கு மதியானமே அந்த ஆளு அதான் அந்த தேகு வீட்டுக்கு வந்துட்டான், அதுவும் ஹால்ல உட்காந்து கேம் விளையாடிட்டு இப்படி எப்படி நகரவே இல்ல, நாங்க பாத்ரூம் போறதுக்கே கஷ்டப்பட்டு ஒளிஞ்சு மறைஞ்சு அவனை ஏமாத்தி தான் போயிட்டு வந்தோம், தண்ணி மட்டும் தான் குடிச்சோம், ரொம்ப பசிக்குதுக்கா அப்பச்சோ இருந்துட்டு அக்காவே இப்பதான் வேலை விட்டு வந்திருக்க, எதுக்கு அவளை தொந்தரவு பண்றீங்க, நல்லா தூங்கணும்னா பசி தெரியாது, எல்லாரும் தூங்குங்கன்னு சொல்ல ஹீரோயினுக்கா கஷ்டமா போயிடுது. சரி எல்லாரும் கொஞ்ச நேரம் நாமியை பாத்துட்டு இருங்க, நான் சாப்பிடறதுக்கு எடுத்துட்டு வந்துறேன்ட்டு இவன் நைசா கிச்சனுக்குள்ள போய் மறைச்சு வச்சிருந்தாள் அந்த அரிசி எடுத்து சாப்பாடு செஞ்சு இவளுக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு 2-3 சைட் டிஷ் எல்லாம் மொத்தமா போட்டு சாப்பாட்டுல கிளறிட்டு இருப்பாளா. கரெக்டா அந்த நேரத்துல ஹீரோ கிச்சனுக்குள்ள வரான், சார் நீங்க என்ன சார் எதுவும் வேணுமாங்க, நான் தண்ணி எடுத்துட்டு போறதுக்காக வந்தேன், நீ என்ன பண்ணிட்டு இருக்க, நான் சாப்பிட போறேன் சார். இவ்வளவு நீ தான் சாப்பிட போறியா, ஆமா சார் என்னோட வேலைதான் இன்சூரன்ஸ் ஏஜென்ட் ஆச்சு, காலையில இருந்து வெயிலுக்குள்ள சுத்திட்டே இருந்தா அதான் ஒரே பசி அப்படின்னு இவ மேல மேல அந்த சாப்பாடு எல்லாம் கிளறிட்டு இருப்பாளா. அவளை ஹீரோ வினோதமா பாத்துட்டு, நீ செய்யறத சாப்பிட முடியுமா, அதெல்லாம் நல்லா சாப்பிட முடியும், நீங்க போய் தூங்குங்க சார் அப்படின்ட்டு இவ ஹீரோ அந்த பக்கம் போனதும்
சாப்பாடு எடுத்துக்கொண்டு வந்து தம்பி தங்கச்சி எல்லாம் குடுக்கறா. அவங்களும் காலையில இருந்து பசியில எந்திருப்பாங்கல்ல, அக்கா கொடுத்தது டேஸ்டா இருக்கா என்னன்னு பாக்கல, நல்லா வேக வேகமா சாப்பிட்டுக்கிறாங்க. பசி இறங்கினதும் தூங்கிடுறாங்க. ஹீரோனுமே டயர்ல தூங்கிடுறா. நைட்டு திடீர்னு எழுந்து பார்த்தா பாருங்க மட்டும் காணும், அவனுக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதி ஏற்று இருக்கு. கொஞ்ச நாளா அந்த வியாதி காணாம போயிருந்துச்சு. இப்ப அப்பா அம்மா இறந்து போனது, ஒரே ரூமுக்குள்ள அடைஞ்சு கிடக்கிறது அப்படின்னு நிறைய ஸ்ட்ரெஸ் ஆயிருந்திருப்பான்ல. சோ திரும்பவும் அந்த வியாதி அவனுக்குள்ள இருந்து எழுந்துச்சுக்குது. அதனால அவனும் எழுந்துச்சு நடக்க ஆரம்பிச்சிடுறான். என்னடா திடீர்னு டோர் திறக்கிற சவுண்ட் கேக்குதுன்னு சொல்லிட்டு ஹீரனும் பாருங்க ஃபாலோ பண்ணி வர, அந்த நேரத்துல ஹால்ல படுத்திருந்த தேகும் பாருங்க பாத்துறான். அவனுக்கு தூக்க சடவுல அவன் பேயின் சொல்லிட்டு கத்த போக ஹீரன் டப்புனு ஒரு பாத்திரத்தை எடுத்து அவன் மண்டையில தட்டி அவனை கீழே விழுக வச்சுட்டு பாருங்க அப்படியே கையோடு தூக்கி கொண்டு போய் ரூம்ல போட்டுட்டு எதுவும் நடக்காத மாதிரி இருந்துக்கிறான். ஆனா இந்த தேகு கொஞ்ச நேரத்திலேயே தெளிவாயி மாமா வீட்டுக்குள்ள பேய் பேயின்னு கத்துறான். எதுவுமே தெரியாத மாதிரி தேகு என்னாச்சுங்க சீப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு டேபிள் கடையில் ஒளிஞ்சிட்டு சின்னமாமா பெரியமாமா உங்க வீட்டுல பேய் இருக்கு, அதுவும் சின்ன பேய், அது கலர் கூட நம்மள மாதிரி கிடையாது, கொஞ்சம் கருப்பு கலர்ல இருந்துச்சு, நம்ம வேண்டாம் நாளைக்கு ஏதாச்சும் துறவியை கூட்டு வந்து வீட்டுல பூஜை பண்ணலாமாங்கும் போது ஷின்னு இருந்துட்டு அவன் அண்ணன் கிட்ட, அண்ணன் இன்னைக்கும் தண்ணியை போட்டுட்டு வந்துட்டான்ட்டு இருக்கு, நீங்க உங்க ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்க, அப்பதான் சரிப்பட்டு வருவாங்க. அப்புறம் அவனை திரும்பவும் பாத்ரூம்ல கொண்டு போய் வாட்டர் ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிடறாங்க. ஆனா இந்த முறையா மாமா நான் நைட்டு ஃபுல்லா தண்ணிக்குள்ளேயே இருக்கிற மாதிரி இருந்தாலும் இருக்கிறேன், ஆனா என்னை விட்டுட்டு நீங்க ரெண்டு பேரும் மட்டும் நகர்ந்துடாதீங்க அப்படின்னு அவன் குழந்தை மாதிரி பயப்பட ஹீரோக்கும் அவன் தம்பிக்கும் அவனை வச்சுட்டு என்ன பண்றேன்னு தெரியல. தேகும் இனி ஹால்ல இருக்கவே கூடாதுடா, அந்த பேய் ஹால்குள்ளதான் நடமாடுதுன்னு அவனோட ரூம்குள்ள போய் உட்காந்துட்டு ஏதோ இந்த வீட்டுல சரியில்லை, காலையில என்னன்னா அந்த பாத்ரூம் கதவு ஓபன் ஆகாம நம்ம கிட்ட மக்கர் பண்ணிச்சு, நைட் என்னன்னா ஒரு குட்டி பிசாசு நம்ம முன்னாடி நடந்து போயிட்டு இருக்கு, அது என்ன ஏதுன்னு பாக்குறக்குனா யாரோ நம்மள தலையில அடிச்சு தள்ளி விட்ட மாதிரி இருந்துச்சு, ஒருவேளை பேய் தான் தள்ளி விட்டுச்சோ அப்படின்னு அவன் பல மாதிரி யோசிக்க பேய் அவன் கண்ணு முன்னாடி வந்துட்டு போற மாதிரி எல்லாம் இருக்கு. ரொம்பவே பயந்து போய் கடைசி இந்த தேகு பெச்சிட்டு முடி கவுந்துடிச்சு தூங்கிடுறான். அப்படியே அடுத்த நாள் காலையிலயும் ஆயிடுது. ஹீரன் சீக்கிரமே எழுந்துச்சு சமைக்கிறக்காக கிச்சனுக்கு போயிடுறான். இன்னும் எந்தாச்சும் ஒழுங்கா வீட்டுல உள்ளவங்களுக்கு எல்லாம் சமைச்சு கொடுத்துடணும், அப்பதான் நம்ம வேலைக்காரின்னு நம்புவாங்கன்னு யோசிச்சே யாரா இருக்கு என்ன மாதிரி ரைஸ் செய்யலான்னு மைண்டுக்குள்ள ஒரு சின்ன கால்குலேஷன் போடுவா. ஹீரனுக்கு தான் படிக்கிறது இந்த மாதிரி லிசன் பண்றது யோசிக்கிறனாவே அலர்ஜி இல்ல, யோசிச்சுட்டு இருக்கும் போதே கவுந்துடுச்சு கிச்சன்லயே ஓரமா படுத்துங்கிறா. கரெக்டா ஒரு ஏழு மணி இருக்கும், ஷின் தான் ஃபர்ஸ்ட் எழுந்து வந்து கிச்சனை எட்டி பாப்பான். அங்க ஹீரன் தூங்கிட்டு இருக்க பாத்துட்டு இவன் அவ பக்கத்துல போய் சிரிச்சுட்டே மேடம் குட் மார்னிங்க, இவன் அடிச்சு புடிச்சு எழுந்து சார் மணி எத்தனை, மணி ஏழுக்கு மேல ஆயிருச்சு, நீ எதுக்கு கிச்சன்ல தூங்கிட்டு இருக்க, ஐயோ சார் நான் சாப்பாடு செய்யணும்னு யோசிச்சுட்டு இருந்தா அப்படியே தூங்கிட்டு நான் இருக்கு. எல்லாரும் எழுந்துச்சிட்டாங்களா, எல்லாரும் எழுந்துச்சாச்சு, நீ இப்ப என்ன பண்ண போறேன்னு அவன் கேட்டுட்டு இருக்கும் ஹீரோ உள்ள என்டர் ஆயி ஆமா என்ன என்னோட டவல் எதுவுமே பாத்ரூம்ல இல்ல, நீ நேத்துக்கு துணி வாஷ் பண்ணியா அப்படிங்க. ஹீரன் உடனே சார் வாஷிங் மிஷின் ரிப்பேர் எங்கிறா. ஷின்னுக்கு நல்லாவே தெரியுது இவ போய் சொல்லி சமாளிக்கிறான்னு, இருந்தாலும் அண்ணன் காலையில கோப்படுத்த வேண்டானு. ஆமா நான் வாஷிங் மிஷின் ரிப்பேர் ஆயிடுச்சு, நான் இன்னைக்கு ஈவினிங் குள்ள சரி பண்ணி வச்சிடறேன், வா வா நான் உனக்கு புது டவல் எடுத்துறேன்னு அண்ணன் அங்க வந்து கூட்டிட்டு போயிடுறான். அடுத்து எல்லாரும் ரெடியா கிளம்பி வந்து இன்னைக்கு காலையிலயும் டைனிங் டேபிள்ல சாப்பிடறதுக்கு உட்கார ஹீரன் அவங்களுக்கு எல்லாம் வெறும் பால் மட்டும் காய்ச்சி கொண்டு வந்து வைக்கிறா. நேத்துக்கு என்னன்னா வெறும் முட்டை இன்னைக்கு பால். ஹீரோ அந்த பாலை முறைச்சு பார்த்துட்டு நேத்துக்கு அரிசி இல்லைன்னு சமைக்கல, அதனால வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் நேத்துக்கு ஈவினிங் தான் கொண்டு வந்து வச்சோம், நைட்டு கூட நீ மட்டும் சமைச்சு ஒரு குண்டா நிறைய சாப்பிட்டியே, காலையில எங்களுக்கு என்ன வெறும் பால் குடுக்கறங்க. சார் நைட்டு வரைக்கும் வீட்டுக்கு கேஸ் வந்துட்டு இருந்துச்சு, ஆனா நான் காலையில போய் பார்க்கும் போது பால் காய்ச்சா அதுக்குனே கேஸ் ஆஃப் ஆயிடுச்சு, நீங்க கேஸ் பில் கட்டி எத்தனை நாள் ஆயிடுச்சுன்னு இவ திரும்ப ஒரு பொய் சொல்ல இந்த தேகு வாலண்டியராங்க பயந்து பயந்து வந்துட்டு மாமா நான் தான் கேஸ் பில் அளவா கட்டினேன், மீதி காசை என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து நான் தான் செலவும் பண்ணேன், என்னடா இவன் திடீர்னு நல்ல பையன் மாதிரி உண்மை அவனா ஒத்துக்கிறான்னு பார்க்கும் போது எனக்கு இன்னும் கொஞ்சம் பணம் தேவைப்படுது, நான் நைட்டு ஃபுல்லா யோசிச்சு பார்த்தேன் எனக்கு மென்டலி ஏதோ ஒரு ப்ராப்ளம், நான் சைக்காட்ரிஸ்ட போகணும் பணம் கொடுங்கன்னு கேட்க அதனால ஹீரன் பின்னாடியே போய் சார் நீங்க எல்லாம் வேலைக்கு லேட் ஆயிடுச்சு, நீங்களே வேண்டாம் பால் குடிச்சிட்டு போங்க, இந்த தேகு புலம்புறது பாக்கவும் அவங்களுக்கு சாப்பிடற மூடே போயிடுது. சோ இன்னைக்கும் அவனுக்கு ரெண்டு பேரும் சாப்பிடாம போயிடறானுங்க. தேகுவோ ஒரு பக்கம் இவனுக்கு மாமனுகளே கிடையாது, எனக்கு எமனுங்க சைக்காட்ரிஸ்ட போகணும்னு காசு கேட்கறேன் தராம போறானுங்க பாருங்கன்னு புலம்பிட்டு இருக்கான். ஹீரோனுக்கு நீங்க ஆபீஸ்க்குள்ளதான் வேலை, நாள் ஃபுல்லா நாமிய அவ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட விடுறது சரிப்பட்டு வரது, ஏன்னா அவங்களே கிளீனிங் செக்ஷன்ல இருக்காங்க, அவங்களுக்கும் அது வேலைக்கு பிரச்சனையாகும்னு. மத்த தம்பி தங்கச்சி எல்லாம் இன்னைக்கு ஒரு நாள் நாமிய பாத்துக்கிறீங்களாங்க, அவனுங்களும் சரின்னு சொல்லிட்டு நாமிய வாங்கி வச்சுக்கிறாங்க. அப்புறம் ஒரு வழியா ஹீரோயின் அங்க அவளுக்குன்னு தெரிஞ்ச வீட்டு வேலைகளை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணி வச்சுட்டு அவசர அவசரமா வெளியில கிளம்பி வர அங்க வீட்டு வாசலே ஓரமா இந்த தேகு நின்னுட்டு இருப்பான். அவன் ஹீரோனை பக்கம் நூனான ரொம்ப மரியாதையா கூப்பிடுறான். ஹீரோனை திரும்பி பார்த்து ஏ தேகு இன்னும் காலேஜ் போலியா, இல்ல நூனா என்ன மரியாதையா பேசுற, ஆமா என்ன இத்தனை நாளா தெரிஞ்ச மாமன்களே என்ன மதிக்க மாட்டேங்கிறானுங்க, அட்லீஸ்ட் நீயாச்சும் எனக்கு உதவி பண்ணுவேன்தான் உங்ககிட்ட பேசணும்னு விருப்பப்படுறேன், இந்த வீட்டுக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்கு, இல்ல இல்ல நிறைய இருக்கு, என்னால அதை சென்ஸ் பண்ண முடியுதானா எப்படின்னு விலைக்கு சொல்ல முடியல, நான் ஏதாவது சொல்ல போனாலே எங்க மாமன்கள் நான் ஏதோ பைத்தியம் பிடிச்ச மாதிரி என்ன ட்ரீட் பண்றானுங்க, நீயாச்சும் என்ன புரிஞ்சுக்கிறியான்னு அவன் பாவமா கேட்கவும் ஹீரோயினும் எனக்கு புரியுது நான் கூட உன மாதிரி கொஞ்சம்
நாள் பைத்தியமா தான் இருந்தேன், இப்பதான் தெளிவான அப்படின்னு அவன் தோல் மேல கை போட்டு, இங்க பாரு நீ வீட்டுக்குள்ளேயே இப்படியே இருக்கனாலதான் உன்னோட மைண்ட் ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு. நீ காலேஜுக்கு போ, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா விளையாடு, ஈவினிங் லேட்டா வா. அப்புறம் எதுக்கு எடுத்தாலும் உங்க மாமன்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருக்காத, அப்பதான் அவங்க யாரும் உன்ன பைத்தியமா பாக்க மாட்டாங்கன்னு இவன் நல்ல விதமா நாள் அட்வைஸ் பண்ணவும் இந்த தேகுவா ரொம்ப சந்தோஷமா, பல்கங்க நான் கூட உன் பேரை கேட்டு முதல்ல சிவப்பு அபாயம் நினைச்சேன், ஆனா நீ ரொம்ப நல்லவ, இனிமே நீ சொன்ன மாதிரியே நடந்துக்கிறேன் அப்படின்ட்டு அவன் வெளியில கிளம்பி போயிடுறான். சோ இன்னைக்கு வீட்டுல குழந்தைங்க மட்டும்தான் இருக்காங்க, அவங்களுக்கு ஏதோ சுதந்திரம் கிடைச்ச மாதிரி இருக்கும், அந்த வீட்டுக்குள்ள ஜாலியா நடமாடிட்டு இருக்காங்க. ஆனா என்ன, நாமி மட்டும் அழுக ஆரம்பிச்சிடறான். தண்ணியில மில்க் பவுடர் கலை கொடுத்தா தூங்கிடுவான்னு சொல்லிட்டு இவங்க மில்க் பவுடர் டப்பா ஓபன் பண்ணா அதுல பவுடரே இல்ல. அப்புறம் நூறவங்க யோசிச்சு பார்த்துட்டு, நான் ஃப்ரிட்ஜுக்குள்ள இப்பதான் பால் இருக்குது பாத்துட்டு வந்தேன், அது வேண்டாம் குடுக்கலாமா, ஃப்ரெஷ் மில்க் கொடுத்தா நாமிக்கு வயித்தால போகும்னு அம்மா சொன்னாங்களே, ரொம்ப கொடுத்தா தான் வயித்தால போகும், அளவா கொடுத்தா எதுவும் ஆகாதுன்னு இவங்க ஃப்ரெஷ் மில்க் கொண்டு வந்து நாமி கொடுத்து பாப்பாங்க. ஆனா அவன் இத்தனாலாம் பால் பவுடர்ல தான் கலக்கி பால் குடிச்சு வந்திருப்பானாட்டு இருக்கு, இது அவனுக்கு தொண்டைக்குள்ளேயே இறங்க மாட்டேங்குது. சோ அவன் பசியில் அழுதுட்டே இருக்கான், இவங்களும் சுடுதண்ணி கொடுக்குறாங்க சக்கரை தண்ணி கலந்து குடுக்கறாங்க, அவன் அழுகையை நிப்பாட்டவே மாட்டேங்கிறான். இப்படி அழுதுட்டே இருந்தா நாமி மயக்கம் போட்டு விழுந்துருவான், பால் பவுடருக்கு என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க, நீங்க எல்லாரும் நாமியை பாத்துக்கோங்க, நான் பால் பவுடர் கொண்டு வந்துறேன்னு ஜோ வீட்டை விட்டு வெளியில வந்துடுறான். அப்புறம் அந்த ஏரியாக்குள்ள ஒரு சின்ன டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் இருக்கு, அங்க போய் பால் பவுடர் ரேட்டு பார்த்தா இவன் கையில இருக்கிற காசுக்கும் அந்த பால் பவுடர் ரேட்டுக்கும் சுத்தமா சம்பந்தமே இல்ல, அதனால இவன் ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் வாங்குற மாதிரி வாங்கிட்டு அப்படியே பால் பவுடர் தூக்கி ஜாக்கெட் குள்ள வச்சுட்டு இவன் கடையில இருந்து ஓட்டம் எடுக்க ஆரம்பிச்சான். அப்படியே நைஸா வந்திருந்தா கூட கடைக்காரருக்கு தெரிஞ்சிருக்காது, பட் அவன் புது திருட என்ன பண்ணுவான், இவன் ஓடவுமே கடைக்காரர் துரத்த ஆரம்பிச்சிடறாரு. அப்புறம் ஜோவை பிடிச்சு, என்ன திருட்டுனாயே, உனக்கு இந்த சின்ன வயசுல திருட்டானு போலீஸ் கூப்பிட்டு விடுறேன்னு அவனை போட்டு அடிச்சிட்டு இருக்கவும் அந்த நேரத்துல வேலை விட்டு வர ஷின்னு இதை பாத்துட்டு இறங்கி போய், சார் என்னாச்சு இந்த பையன் அடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். அதுக்குன்னு ஹீரோனோ அப்பந்தான் பால் பவுடர் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்கா. வழியில தன் தம்பிய இந்த கடைக்காரன் பிடிச்சி அடிச்சிட்டு இருக்க, பக்கத்துல ஷின் நின்றுட்டு இருக்க, என்னடா எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சு போயிடுச்சாட்டு இருக்குன்னு இவன் இடையில பூந்து, என்னாச்சுங்க உன கடைக்காரன், இவன் என் கடையில இருந்து திருடிட்டு போறாமா, திருட்டு பைய, இந்த ஏரியா எப்பேற்பட்ட ஏரியா, இந்த ஏரியாக்குள்ள திருட வரானா, சும்மா விடலாமா, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்த வேண்டியதான்னு அவன் மிரட்ட ஆரம்பிக்கவும் உன ஹீரோன் பயத்துல ஜோவோட கையை பிடிச்சி அவ பக்கத்துல நிப்பாட்டிட்டு, இவன் திருடம் கிடையாது என் தம்பிங்கிறா, என்னது உன்னோட தம்பியா அப்படின்னு சொல்லிட்டு ஷின் அதிர்ச்சியாகிறதோட இந்த பாட் முடியுது. இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுங்க, தொடர்ந்து உங்க ஆதரவு நம்ம சேனலுக்கு தாங்க. ஹேவ் அ நைஸ் டே, பை ஃப்ரெண்ட்ஸ்.